வணக்கம் சொந்தங்களே நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் நேரலையில் கதைப்புமாவோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று எமது கதைப்பு மா நேரலையில் நான் எஸ் கே ராஜன் அவர்களோடு வந்திருக்கின்றேன் சிரேஷ்ட உலகவியலாளர் ஐரோப்பாவில் இருந்து இப்போது எங்களோடு இணைகிறார் எஸ் கே ராஜன் அவர்கள் அவரை நாம் கலையகத்தில் அவருக்கு அதிகப்படியான அறிமுகம் தேவையில்லை என்பது என்று நான் நினைக்கின்றேன் எனவே அவரை நாம் நேரடியாகவே என்பது கதைப்பு மா நேரலையில் இணைத்துக் கொள்கிறேன் வணக்கம் எஸ் கே ராஜன் அவர்களே வணக்கம் சர்தார் வணக்கம் நம் தமிழ் வானொலி உறவுகளே வணக்கம் உங்களை இந்த நேரத்தில் நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உண்மையில் நீண்ட நாட்களாக நான் உங்களை தொடர்ந்து வந்திருக்கின்றேன் நாங்கள் நாங்கள் ஒரே துறையில் இருந்தாலும் ஒன்றாக வேலை செய்தது குறைவு வேலை செய்தது இல்லை உண்மையில் என்றாலும் நான் உங்களை நீண்ட காலம் முக தொடர்ந்து வந்திருக்கின்றேன் அந்த வகையில் உங்களை உங்களோடு நட்பாக இருப்பதில் எனக்கு மகிழ்ச்சி ஒரு தனிப்பட்ட நட்பாக இருப்பதிலும் எனக்கு அஹ் மற்ற மகிழ்ச்சி இன்றைய நேரலைக்கு எனது அன்பு அழைப்பை ஏற்று முதலில் வந்தமைக்கு உங்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் பல தடவைகள் முயற்சி செய்திருக்கின்றீர்கள் என்பது தெரியும் வேலை பழுக்கள் காரணமாக நீங்களும் நானும் ஒரு நேரத்தை சரியாக ஒழுங்கு செய்து கொள்ள முடியாத நிலையில் அது சரியாக ஆண்டு ஜனவரி மாதம் மூன்றாம் எங்களுடைய ஒழுங்கு சரியாகி இருக்கின்றது இதற்காக நீங்கள் எவ்வளவு தூரம் முயற்சி செய்தீர்கள் என்பதை நான் அறிந்து கொள்வேன் நீங்கள் யார் யாரிடமெல்லாம் இருந்தீர்கள் ராஜனை பிடிக்க முடியாமல் இருக்கின்றது என்றெல்லாம் நீங்கள் கூறியிருந்தீர்கள் அது கோபமாக அல்ல மகிழ்ச்சியாக கூறியிருந்தீர்கள் ஆனால் இப்பொழுது யாவுமே காயாக இருந்தவை அனைத்தும் இப்பொழுது கனியாகி அந்த உங்களுடைய எண்ணம் என்று நிறைவேறப் போகின்றது இந்த நிகழ்ச்சிக்காக என்னை அழைத்து கொண்டமைக்கு முதலில் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சர்தார் அதாவது நாங்கள் ஒரே ஊடகத்துறையில் பணியாற்றி இருக்கிறோம் பணியாற்றி கொண்டிருந்தாலும் கூட இந்த எண்ணம் என்பது உங்கள் துறை சார்ந்த ஒருவரை அந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து அவரோடு கலந்துரையாடுவது என்பது அதற்கு நல்ல மனது இருக்க வேண்டும் அந்த மனது உங்களிடத்தில் இருப்பதை நான் உணர்ந்து கொள்கின்றேன் அதற்கு முதலில் என்னுடைய உளமார்ந்த நன்றி சர்தார் நிச்சயமாக அந்த வகையில் நான் ஏனென்றால் கதைப்பமான பொதுவாக இந்த ஊடகத்துறையில் இருப்பவர்கள் நாங்கள் அதிக நிறைய பேரை பேட்டி கண்டு இருப்போம் ஆனால் எங்களை பேட்டி காண்பது குறைவு எனவே நான் பொதுவாகவே இந்த ஊடகத்துறையில் இருப்பவர்களை தேடி தேடி அஹ் பேட்டி காண்பது அஹ் வழக்கம் ஏனென்றால் அவர்களை அஹ் அவர்களையோடு பேசுவதற்கு அவர்களோடு கதைப்பதற்கும் நேர்களுக்கு அஹ் நிச்சயமாக விருப்பம் இருக்கும் ஆனால் பொதுவாகவே அவர்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் அஹ் நேர்களை சென்றடைவது குறைவாக இருக்கும் எனவே தான் அஹ் நான் அப்படி இந்த ஊடகத்துறையில் என்னோட சமகாலத்தில் பணியாற்றியவர்கள் அல்லது எனக்கு மூத்தவர்களை அஹ் தேடி தேடி அஹ் நான் பேட்டி காண்பது வழக்கம் அந்த வகையில் நன்றி அஹ் உங்களது அந்த அன்புக்கும் அஹ் உங்களது அந்த என்ன சொல்வது அதை புரி புரிதலுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு அஹ் நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் எஸ்கே ராஜன் அவர்களே அந்த வகையில் எஸ் கே ராஜன் அவர்களை எங்களுக்கு ஒரு மைக்கோடு தெரியும் அதாவது ஒரு ஒளிவாங்கிக்கு முன்னால் தான் உங்களை தெரியும் அந்த ஒரிவாங்கிக்கு பின்னால் உங்களது தனிப்பட்ட வாழ்வு நீங்க எந்த ஊரில் பிறந்தீர்கள் என்ன பாடசாலையில் படித்தீர்கள் உங்களது தாய் தந்தையர் யார் அவர்களது விவரங்கள் என்ன போன்றவற்றை ஒரு தனிப்பட்ட விவரங்களை முதலில் நான் இந்த நிகழ்ச்சியை பொதுவாகவே ஒரு பேட்டி என்பதை தவிர ஒரு பதிவாகத்தான் நான் செய்கின்றேன் ஏனென்றால் அது அப்படியே யூடியூபிலும் இருக்கும் இப்போது இந்த நிகழ்ச்சி கூட யூடியூபில் நேரலையாக கொண்டிருக்கிறது எனவே அது அப்படியே யூடியூபில் இருக்கும் எஸ் கே ராஜன் அவர்களை பற்றி யாராவது தேட வேண்டும் என்றால் விக்கிபீடியாவுக்கு செல்லலாம் அல்லது யூடியூப் நம் தமிழுக்கு வந்தால் எஸ் கே ராஜன் அவர்களது விவரம் இருக்கும் என்ற வகையில் இந்த நிகழ்ச்சி அமைய வேண்டும் என்று நான் நம்புகிறேன் அந்த வகையில் உங்களது அந்த தனிப்பட்ட விவரங்களை முதலில் பகிர்ந்து கொண்டால் நன்றாக நல்லது சர்தார் அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு நன்றி தெரிவித்து விட்டேன் இப்பொழுது உங்களுக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் காரணம் நீங்கள் இந்த துறை சார்ந்தவர்களையும் மற்றவர்களையும் தேடி அழைத்து உங்களுடைய ஊடகம் ஊடாக அவர்களுடைய கருத்துக்களை பரிமாறுவதற்கு இந்த வழியை திறந்திருக்கின்றீர்கள் அதற்கு உங்களுக்கு பாராட்டுக்கள் நீங்கள் இப்பொழுது கேட்டது போல நான் யாழ்ப்பாணத்தில் பிறந்தவன் அங்கே யாழ் நமசிவாய வித்தியாசாலையில் என்னுடைய ஆரம்ப கல்வி அதனைத் தொடர்ந்து பரமேஸ்வரா அதனை தொடர்ந்து கொக்குவிளிந்து கல்லூரி என்னுடைய கல்வி இந்த பாடசாலைகளில் நடைபெற்றன அதனை அடுத்து நான் மிக சிறு வயதிலேயே நீங்கள் கூறியது போல இந்த ஒளி வாங்கிய நான் கையில் எடுத்து விட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு நான் எடுத்திருந்தாலும் கூட தொழில் நிலை ரீதியாக என்று பார்க்கின்ற பொழுது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறு ஆகவே இன்றைக்கு நாற்பத்தைந்து ஆண்டுகள் இந்த நாற்பத்தைந்து ஆண்டுகள் என்று பார்க்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கை அந்த ஒலி தான் மிக நீண்ட காலம் பயணித்திருக்கின்றது ஆகவே என்னை பார்க்கின்றவர்கள் என்னை சந்திக்கின்றவர்கள் எல்லோருக்குமே என்னை ஓர் அரவிப்பாளனாக தான் தெரிந்திருக்கின்றது இதற்கு பின்னால் வேறு என்ன விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புகின்றீர்கள் அல்லது இதில் இருந்து நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்லலாமா நீங்கள் நிச்சயமா நிச்சயமாக அதாவது நீங்கள் ஒரு சுருக்கமாக உங்களை பற்றி குறிப்பிட்டு விட்டீர்கள் ஆனால் இப்போது பொதுவாகவே இந்த ஊடகத்துறை அல்லது இந்த ஒளிவாங்கியை நீங்கள் சிறு மிகச்சிறு வயதில் கையில் எடுத்திருக்கின்றீர்கள் என்ற நீங்கள் கூறிய வருடத்தை வைத்து பார்க்கும் போது நீங்கள் மிகச்சிறு வயதில் அந்த ஒளிவாங்கி உங்களது கைக்கு வந்திருக்க வேண்டும் அந்த 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 அனுபவம் அது எப்படி வந்தது போன்றவற்றை நீங்கள் விவரிக்கலாமே நல்லது அதாவது எழுபத்தி ரெண்டு என்று கூறுகின்ற பொழுது இந்த யாழ்ப்பாணத்திலே நீங்களும் யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்தவர் என்று நினைக்கின்றேன் சர்தார் நான் யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்ததில்லை உண்மையில் யாழ்ப்பாணத்தில் தொழில் செய்திருக்கின்றேன் ஆனால் யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்ததில்லை இருக்கிறது யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே ஒரு ஒரு ஆலய திருவிழாவாக இருந்தால் என்ன அல்லது ஒரு கலை விழாவாக இருந்தாலும் என்ன எதுவாக இருந்தாலும் வாகனத்திலே தான் இந்த அறிவிப்புகள் செய்யப்படுவது வழக்கம் ஆகவே இரண்டு லவுட் ஸ்பீக்கர் வாகனத்தில் பொருத்தப்பட்டு அந்த வாகனத்தில் விளம்பரம் செய்து கொள்வது இந்த தேதியில் இத்தனை மணிக்கு இடத்தில் இது நடைபெறும் என்று அப்பொழுது எங்களுக்கு இந்த வாய்ப்புகள் நல்லாக வாசிப்பார் இவர் நன்றாக இருக்கிறது இவருடைய குரல் என்பதால் எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் அவ்வப்பொழுது கிடைக்கும் அதில் தான் ஆரம்பித்தோம் நான் சொல்வது எழுபத்தி இரண்டாம் ஆண்டு என்பது அவ்வாறுதான் நாங்கள் ஆரம்பித்து அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற வேலைகளில் தான் தொழில்நிலை ரீதியாக யாழ்ப்பாணத்திலே முதல் முதல் ஒரு வர்த்தக விளம்பர ஒலிபரப்பை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருந்தவர் அமிர்தம் அடைந்து விட்டதாக தகவல் அதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள முடியாமல் இருக்கின்றது இருந்தாலும் மக்கள் குரல் சீசு புனிதலிங்கம் அவர்கள் தான் முதல் முதலில் என்னை தொழில் நிலை ரீதியாக ஒரு அறிவிப்பாளராக என்னை அழைத்து சென்று தன்னுடைய வாகனத்தில் வைத்து அந்த விளம்பர சேவையில் தான் என்னுடைய பணி முதன் முதலில் ஆரம்பித்தது அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு என்று நான் குறிப்பிட்டேன் அந்த நேரத்தில் யாழ் நவீன சந்தை அங்கே விளம்பர சேவை நடைபெற்றது ஒலிபரப்பு மூலமாக வர்த்தக விளம்பரங்கள் அங்கே ஒலிபரப்பப்படும் அதில் நான் பகுதி நேரமாக பணியாற்ற தொடங்கினேன் அவ்வாறுதான் என்னுடைய இந்த ஆரம்ப கால ஒளிவாங்கி முன்னால் அமர்ந்திருந்து ஆற்றுகின்ற பணி என்பது தொடங்கியது அதில் இருந்து படிப்படியாக ஒவ்வொரு விடயங்கள் இருக்கின்றன நான் தனியே அதில் மட்டும் நான் என்னுடைய ஒலிபரப்பு பணியை ஆற்றவில்லை அதில் இருந்து இசைக்குழுக்கள் இசைக்குழுக்களுக்கும் நான் சிறு வயதிலேயே பங்கெடுப்பு செய்து கொண்டேன் சரி அந்த வகையில் இப்போது நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அந்த ஒளிபரப்பு அதாவது அந்த விளம்பரத்துறை ஒளிபரப்பு என்று ஒன்றை குறிப்பிட்டீர்கள் அந்த காலம் எப்படி இருந்தது உண்மையில் பலர் இப்போது இப்போது நாங்கள் நைன்டி கிட்ஸ் என்று சொல்வோம் டுவெண்ட்டி ஸ்கிட்ஸ் என்று சொல்வோம் சிலர் வந்து சில விடயங்களை பார்த்தே இருக்க மாட்டார்கள் ஆனால் எங்களது சிறு வயது எங்களது இளமை காலம் என்பது ஒரு மிகவும் இனிமையான ஒரு காலம் அதை இப்போதுமே நாங்கள் மீட்டி பார்த்து கொண்டிருப்பதில் சந்தோஷப்படும் ஒரு பரம்பரை நாங்கள் அது டுவெண்ட்டி கிட்ஸை பத்தி எங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த எயிட்டி கிட்ஸ் செவன்டி கிட்ஸ் இந்த நைன்டி கிட்ஸ் போன்றவர்கள் எப்போதுமே இந்த பழமையை மீட்டி

ஒன்றே ஒன்றுதான் பாட்டு கேட்பதாக இருந்தால் ஒரே ஒரு வானொலி ஊடாகத்தான் பாடல்கள் கேட்கலாம் நாடகங்கள் கேட்பதாக இருந்தாலும் ஒரே ஒரு வானொலி தான் அந்த வானொலி தான் எங்கள் தாய் வானொலி எங்களுடைய வணக்கத்துக்குரிய கலையகமும் அதுதான் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் அங்கிருந்து ஒலிக்கின்ற பாடல்கள் அங்கிருந்து ஒலிக்கின்ற நாடகங்கள் அங்கிருந்து அறிவிப்பாளர்கள் பேசுகின்ற விடயங்கள் எங்கள் செவிகளை வந்தடையும் இந்த வானொலி தான் என்னை இந்த துறைக்கு வழி நடத்தியது எப்படி நான் வீட்டில் இருந்து பாடசாலைக்கு செல்கின்ற பொழுது வீதிகள் தோறும் இந்த வானொலியின் ஒலி வந்து கொண்டே இருக்கும் பாடசாலை செல்லும் வரை ஒவ்வொரு இல்லங்களில் இருந்தும் வானொலியினுடைய ஓசை எழுந்து கொண்டிருக்கும் பாடல்கள் உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரே பாடல் ஒரே பாடல் ஒரே ஓசை அதாவது பாடசாலைக்கு நாங்கள் எல்லோருமே செல்கின்ற அதாவது அந்த காலத்திலே நாங்கள் பாடசாலைக்கு செல்வதற்கு நாங்கள் கையிலே மணிக்கூடு கட்டி இருக்கவில்லை எங்களுக்கு வருகின்ற அந்த சமிஞைகள் பொங்கும் பூம்புணல் தொடங்குகிறதா நாங்கள் வீதிக்கு புறப்பட்டு விட வேண்டும் போய்கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு அந்த நேரங்கள் எல்லாம் அஹ் தெரியப்படுத்தி கொண்டிருப்பார்கள் ஆகவே இந்த வானொலியினுடைய சேவை இலங்கை வானொலி தான் ஒரே ஒரு வானொலியாக அன்று இருந்தது நான் இப்பொழுது இருக்கின்ற நிலைமையை கூறவில்லை அன்று இருந்தது ஆகவே அதனூடாகத்தான் நாங்கள் எதனையும் கேட்க முடியும் ஆகவே அதுதான் அந்த வானொலியில் கேட்கின்ற விளம்பரங்கள் அந்த வானொலியில் அறிவிப்பாளர்கள் எவ்வாறு எவ்வாறு எல்லாம் பேசுகின்றார்கள் என்பது எங்களை இந்த துறையிலே மேலும் மேலும் உந்தி தள்ளியது யாழ் நவீன சந்தையில் எழுபத்து ஆறாம் ஆண்டு எழுபத்தேழு பிற்பகுதியில் இந்த யாழ் பஸ் நிலையத்தில் நாங்கள் பெஸ்டோன் ஒலிபரப்பு சேவை என்று ஆரம்பிக்கின்றோம் அங்கே முழுக்க முழுக்க அதாவது நாங்கள் யாழ் நவீன சந்தையில் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் ஒரு ஏ ஃபோர் பேப்பரில் தாளில் நாங்கள் நிறையவே விஷயங்களை எழுதி அதனை அறிவிப்பு செய்து கொண்டிருப்போம் ஆனால் இந்த வெஸ்டோன் ஒலிபரப்பு சேவையை நாங்கள் ஆரம்பித்து நடத்துகின்ற பொழுது அங்கே முழுக்க முழுக்க இலங்கை வானொலியின் முப்பது வினாடிகள் தான் இருக்கும் அந்த நிகழ்ச்சிகளும் கூட அவ்வாறு நாங்கள் வடிவமைத்துக் கொள்வோம் ஆரம்பிக்கின்ற பொழுது இலங்கை வானொலியை தான் நாங்கள் பின்பற்றி அவற்றை நடாத்தி வந்தோம் இதனை இலங்கை வானொலியின் நீங்கள் பின்னர் அந்த கேள்விகளை கேட்கின்ற பொழுது அதனை நான் அச்சொட்டாக கூறக்கூடியதாக இருக்கும் இலங்கை வானொலியில் இருந்து வந்த ஒலிபரப்பாளர்கள் எங்களுடைய மரியாதைக்குரியவர்கள் எல்லோருமே மிக முக்கியமானவர்கள் நேரடியாக அந்த என்னுடைய கலையத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள் அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்திருக்கிறார்கள் அவர்கள் பாராட்டியும் சென்றார்கள் இப்பொழுதும் அவை பதிவாக இருக்கின்றன அந்த 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 வகையில் சந்தையில் ஒளிபரப்புகளை வைத்து ஒளிபரப்பு என்பது என்பது இப்போதைய சந்ததிக்கு ஒரு புதிய விடயமாக இருக்கும் ஆனால் அந்த காலத்தில் அதுதான் ஒளிபரப்பாக என்றால் அதுதான் ஒரு முக்கிய விடயமாக இருந்திருக்கும் அந்த வகையில் அதை அதை கண்டித்துக் கொள்ளுங்கள் பொப்பிசை சக்கரவர்த்தி ஏ மனோகரன் அவருடைய நினைவு நாள் நேற்று அவரை பற்றி இந்த இடத்தில் கூறுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏனென்றால் யாழ் நவீன சந்தையில் நாங்கள் ஒலிபரப்பை செய்து கொண்டிருப்போம் மனோகரன் அவர்கள் நடந்து வருவார் அவர் அவருடைய பாடலை நாங்கள் ஒலிபரப்பு செய்வோம் இலங்கை என்பது தாய் திருநாடு மேல் முருகா போன்ற பாடல்களை நாங்கள் ஒலிபரப்பு செய்து இப்பொழுது பொப்பிசை சக்கரவர்த்தி ஏ மனோகன் அவர்கள் எங்கள் கலையத்திற்கு வருகை தந்திருக்கின்றார் என்று நாங்கள் சொல்லி முடிக்கின்ற பொழுது எங்கள் கலையத்திற்கு முன்னால் பெரிய ஒரு கூட்டம் திரண்டுவிடும் அது ஏ மனோகன் அவர்களுக்கு மிகவும் விருப்பமான விடயம் இதனால் எங் அவர் எப்பொழுதெல்லாம் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தருகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் எங்களுடைய கலையத்திற்கு வருகை தர மறுப்பதில்லை மறப்பதும் இல்லை இப்படித்தான் அவரோடு என்னுடைய உறவு தொடர்ந்தது உண்மையிலே எப்போதுமே கலைஞர்களுக்கு நேர்களை நேரடியாக சந்திப்பது என்பது ஒரு ஒரு இனிப்பான விடயம் அந்த 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 விடயத்தை அவர்கள் அதுவும் உங்களுக்கும் அந்த அனுபவம் இருந்திருக்கும் ஏனென்றால் நாங்கள் இப்போது பொதுவாகவே இப்போது ஒளிபரப்பு என்றால் நாங்கள் எங்கோ கலையகத்தில் எங்கோ இருப்போம் நேர்கள் எங்கோ இருப்பார்கள் தொலைபேசி ஊடாக அல்லது இப்போது வேறு சமூக வலைதளங்களூடாகத்தான் அந்த நேர்கள் அது தொடர்பு இருக்கும் ஆனால் அப்பொழுது அந்த நேரடியாகவே அந்த நேர்களோடு நேர்களாக இருந்து நீங்கள் அந்த அறிவிப்பு செய்த பாணி என்பது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டமாக இருந்திருக்கும் அந்த காலகட்டத்தில் நான் கேட்க வந்தது மேல் இப்போது ஒரு ஒரு தனிப்பட்டவருக்கு அந்த ஒலிபரப்பு உரிமத்தை எப்படி பெற்றுக்கொள்வது அதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருந்ததா அல்லது வேறு போட்டி நிறுவனங்கள் இன்றைய போல நீங்கள் ஒரு ஒலிபரப்பை செய்வீர்கள் இன்னும் ஒருவர் இன்னொரு ஒளிபரப்பை செய்வார்கள் அப்படியான ஒரு போட்டி நிலை இருந்ததா அல்லது ஒருவர் தான் அந்த ஒளிபரப்பை செய்ய வேண்டுமா என்பது சம்பந்தமான விடயங்களை அறிய ஆசைப்படுகிறேன் அதான் நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி நவீன சந்தையில் இந்த ஒலிபரப்பு சேவை இருக்கின்ற பொழுதும் அது வந்து டெண்டர் தான் வழங்கிக் கொள்வார்கள் அவர் வழங்குகின்ற பொழுது யார் அதிகமாக பணம் செலுத்துவார்கள் என்று அந்த விண்ணப்பத்தை செய்கின்றார்களோ அந்த விண்ணப்பத்துக்கு உரியவர்களுக்கு அது கையளிக்கப்படும் அவ்வாறு தான் ஆரம்பத்திலே யாழ் நவீன சந்தையில் யாழ்ப்பாணம் மாநகர சபை நிர்வாகமே ஒரு விளம்பர சேவையை ஒலிபரப்பு சேவையை நடத்தி கொண்டிருந்தது அது சரியான முறையில் செல்லாத நிலையில் அதற்கு பின்னர் தனியாரிடம் அவர்கள் அதனை டெண்டர் மூலமாக வெளியே வழங்கினார்கள் அது நவீன சந்தையில் நடைபெற்றது அதற்கு பின்னர் நாங்கள் யாழ் பஸ் நிலையத்தை பொறுத்தவரையில் அது வட பிராந்திய போக்குவரத்து சேவை என்கின்ற கட்டமைப்பு அங்கே உருவானதன் பின்னர் அங்கே இருக்கின்ற பொறுப்பதிகாரிகள் அதனை திட்டமிட்டு அதுவும் கூட இவ்வாறுதான் வழங்கப்பட்டது அதனை நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருந்தது அதில் தான் இவ்வகையான விடயங்கள் ஏற்கனவே எல்லாம் யாழ் யாழ்யத்தில் நடைபெற்ற பெஸ்டோன் ஒலிபரப்பு சேவை சம்பந்தமாகவே தான் கூறுகின்றேன் அதில் தான் இவற்றை நடத்தி கொண்டோம் நீங்கள் ஒரு விடயம் கூறுவீர்கள் நாங்கள் அறைக்குள் இருந்து பேசுகின்றோம் வழியால் மக்களை நேருக்கு நேர் சந்தித்து பேசுகின்ற பொழுது சில விடயங்களை நாங்கள் கவனித்துக் கொள்ளலாம் என்று இதிலே ஒரு ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன் எங்களுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய ராஜேஷக்கா ராஜேஸ்வரி சண்முகம் அவர்கள் உடுப்பிட்டி மகளிர் கல்லூரி நடத்திய ஒரு விழாவிலே சுண்டுக்குள்ளி ராஜன் இசைக்குழுவோடு நான் சென்றிருக்கின்றேன் ராஜேஷக்கா அவர்கள் சிறப்பு தொகுப்பாளராக அங்கே அழைக்கப்பட்டிருக்கின்றார் அவரை நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள் அதன் பின்னர் நானும் அவவும் சேர்ந்து மேடையில் நிற்கின்றோம் நான் ஒலிவாங்கியை அவருடைய கரங்களில் கொடுக்கின்ற பொழுது அவருடைய கரம் நடுங்கியது நான் அதனை அவதானித்துவிட்டு இங்கே அறிவிப்பு செய்ததன் பின்னர் மேடைக்காரிகள் நின்று பேசுகின்ற பொழுது நான் கேட்டேன் ஏன் நடுங்குகிறீர்கள் மேடையில் என்று அப்பொழுது நீங்கள் சொன்ன அந்த விடயத்தை அவர் சொன்னார் நீங்கள் நித்தமும் ஆக்களை பார்த்து பார்த்து வேலை செய்கின்றீர்கள் நாங்கள் வெறும் சுவரை பார்த்து கொண்டு அல்லது கண்ணாடியை பார்த்து கொண்டு வேலை செய்பவர்கள் நாங்கள் மக்களோடு நேரடியாக தொடர்பு படுவதில்லை குரல் வழியாக மட்டும்தான் நாங்கள் தொடர்பு படுகின்றோம் என்று கூறியிருந்தார் அதிலும் ஒரு விடயம் இருக்கின்றது என்பதை அன்று அவருக்குரிய கருத்தில் இருந்து நான் நிஜயமாக ஏனென்றால் எனக்கும் சில நேரங்களில் அந்த தயக்கம் இருக்கிறது நான் பொதுவாகவே மேடை அறிவிப்பு என்னும் போது சற்று பின்வாங்குவேன் அதாவது ஒளிபரப்பு கூடத்துக்குள் எந்த விளையாட்டும் விளையாடுவேன் ஆனால் மேடை ஒளிபரப்பு என்று வரும்போது சற்று பின்வாங்குவேன் வேறு யாருக்காவது அந்த வாய்ப்பை கொடுத்து விடுவது வழக்கம் ஏனென்றால் நான் சிலர் சிலர் இப்போது நானும் நானும் கூட வானொலிகளுக்கு தலைமை தலைமை பதவியை வகித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் கூட பெரிய நடிகர்களின் அல்லது பெரிய கலைஞர்களின் சில நிகழ்ச்சிகளை கூட நான் அடுத்தவர்களுக்கு கொடுத்து விடுவேன் சிலர் வந்து கேட்பார்கள் ஏன் நீ அறிவிப்பு செய்யவில்லையா ஏன் அவருக்கு கொடுத்தாய் என்று கேட்கும் போது அதை எனக்கு சொல்வதற்கு ஒரு மாதிரி இருக்கும் ஏனென்றால் எனக்கு அந்த மேடை அறிவிப்பு என்பது அஹ் எல்லோருக்கும் சிலருக்கு இப்போ வாய்ப்பதில்லை அதாவது சிலருக்கு வந்து அஹ் அதை மேடை அறிப்பு என்பது ஒரு தனித்துறை அந்த தனித்துறைக்கு அதற்கான சரியான குரல் வளம் அதற்கான அந்த ஆளுமை என்பது அஹ் மிக முக்கியமான ஒன்று அந்த வகையில் நான் அதை ஆஹ் சில சில காலம் தவிர்த்து வந்திருக்கின்றேன் அது சில நேரங்களில் அஹ் என்னவோ தெரியாது அதுபோல நீங்கள் கூறுவது மிகச்சரி ஒரு நேர்களை நேரடியாக பார்த்து பேசுவதற்கு அதற்கென்று ஒரு தனித்திறமை வேண்டும் நீங்கள் நீங்கள் மேடை அறிவிப்பு துறையை நீங்கள் தவிர்த்திருக்கின்றீர்கள் என்னை பொறுத்தவரை நான் அதில் தான் மிக நீண்ட காலம் மிக அதிகமான நிகழ்ச்சிகளை நான் தொகுத்து வழங்கி இருக்கின்றேன் அதாவது முதலில் எடுத்துக்கொண்டால் அங்கே யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு தெரியும் நிறையவே இசைக்குழுக்கள் இசைப்பணி ஆற்றிக் கொண்டிருந்தன கண்ணன் கோஷ்டி அஹ் சுண்டுக்குழி ராஜன் இசைக்குழு அருணா இசைக்குழு ரங்கன் இசைக்குழு கலாலயா இசைக்குழு மண்டலேஸ்வரன் இசைக்குழு என்று பல இசைக்குழுக்கள் அங்கே இசைப்பணி ஒவ்வொரு இசைக்குழுவிலும் ஒவ்வொரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் இருப்பார் அதாவது கண்ணன் கோஷ்டி தான் கோஷ்டிலே அவர்கள் கண்ணன் அவர்கள் இசைவான கண்ணன் அவர்கள் அந்த இசைக்குழுவை நிறைப்படுத்தி செல்கின்ற பொழுது அவர் ஒரு செவ்வியல் எனக்கு தெரிவித்த விடயம்தான் இது எஸ் பி மயில்வாகனன் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பு செய்கிறாரோ அதுபோல ஒரு அறிவிப்பாளர் என்னுடைய இசைக்குழுக்கு வேண்டும் என்று அவர் யோசித்ததாக கூறிக்கொண்டார் அதில் இருந்து அவருடைய இசைக்குழுவில் இசைக்கலைஞராக பணியாற்றிய ஒருவரே ஆரம்பத்தில் அறிவிப்பை செய்தார் அதற்கு பின்னர் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் அவரையும் நீங்கள் ஒரு முறை இவ்வகையான நிகழ்ச்சிக்கு அழைப்பது சிறப்பாக இருக்கும் என்று நான் முன்மொழிந்து கொள்கின்றேன் உங்களில் ஒருவன் லோகேஷ் அவர்கள் அவர் லண்டனில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவர்தான் முதன் முதலில் கண்ணன் இசைக்குழுவிலே ஒரு தொழில் நிலை ரீதியான நிகழ்ச்சி தொகுப்பாளராக தன்னுடைய பணியை ஆற்றினார் அவரை பார்க்கின்ற பொழுதுதான் எங்களுக்கெல்லாம் நாங்களும் மேடையில் அறிவிப்பு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது உங்களில் ஒருவன் லோகேஷ் அவர்களும் தான் என்னை போன்ற எனக்கு பின்னரும் பல அறிவிப்பாளர்கள் யாழ்ப்பாணத்தில் தோன்றி இருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் வழிகாட்டிகளாக அல்லது அவர்கள்தான் அந்த நட்சத்திரங்களாக இருந்திருக்கின்றார்கள் அவர்களை பார்த்து பார்த்து நாம் வந்தோம் எங்களுக்கு பின்னர் எங்களை பார்த்து பலர் மடைகளுக்கு இப்பொழுதும் அங்கே இந்த துறை என்பது நாங்கள் இருக்கின்ற பொழுது இருந்ததை விட இன்னும் விசாரித்திருக்கின்றது இன்னும் விரிவுபட்டு இருக்கின்றது வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது இசை குழுக்கள் என்பது எங்களை போன்றவர்கள் அதாவது என்னை எடுத்துக்கொண்டால் எனக்கு இசைக்குழு மிக மிக கை கொடுத்தது அதில் நாங்கள் நீங்கள் கூறியது போல நேருக்கு நேர் மக்களை பார்த்து நாங்கள் தினமும் பேசுவோம் ஒரு நிகழ்ச்சி அல்ல ஒரு நாளைக்கு நாங்கள் நான்கு ஐந்து ஆறு நிகழ்ச்சிகள் என்று நடத்துவோம் ஒவ்வொரு இடங்களுக்கும் செல்வோம் துறைக்கும் செல்வோம் பூங்குடித்தீவுக்கும் செல்வோம் கிளிநொச்சிக்கும் செல்வோம் முல்லைத்தீவுக்கு செல்வோம் மட்டக்களப்புக்கு வருவோம் திருவோணமலைக்கு செல்வோம் கொழும்பில் கூட நிகழ்ச்சிகளை நாங்கள் வந்து நடத்தி இருக்கின்றோம் ஆகவே அந்த அனுபவம் என்பது தான் எங்களுக்கு இப்பொழுது நாங்கள் ஒரு விடியத்தை செய்வதற்கும் ஒரு மேடையில் நாங்கள் நீங்கள் சொன்னீர்களே கூச்சமாக இருக்கும் என்று சொன்னீர்கள் அந்த கூச்சமெல்லாம் உங்களுக்கு வராது ஆனால் மேடைக்கு போகும் பொழுது ஒரு மனதிலே ஒரு அது ஒரு கலைஞன் என்பவன் மேடைக்கு போகின்ற பொழுது அவ்வாறுதான் தான் இருக்க வேண்டும் எல்லாமே எனக்கு தெரியும் என்று எந்த கலைஞரும் போவது நல்லதாக இருக்காது என்னை விட திறமசாலிகள் முன்னுக்கு இருப்பார்கள் என்னை விட விடிய மறைந்தவர்கள் இருப்பார்கள் அவர்களெல்லாம் விரும்பும் வகையில் நான் பேச வேண்டும் என்பதை தயார்படுத்தி செல்ல வேண்டும் இது எங்களுடைய முன்னோர்கள் பல விடயங்களை எங்களுக்கு சொல்லாமலே சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள் அவற்றை பார்த்து நாங்கள் பின்பற்றி வந்தோம் வந்து கொண்டிருக்கின்றோம் எப்பொழுதும் இந்த துறையிலே நாங்கள் படித்துக் கொண்டு இன்னும் நிறைய விடயங்கள் படிக்க நிச்சயமா நிச்சயமா சில நேரங்களில் நான் சில அறிவிப்பாளர்களுக்கு அதாவது நான் நேர்முகம் செய்ய போகும் அதாவது நேர்முக பரிசெயல் அல்லது சிலரை நேர்காணும் போது நான் சொல்வது உண்டு சில நேரங்களில் என்னை விட நீ திறமைசாலியாக இருக்கலாம் ஆனால் உனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காததால் நீ அந்த இடத்தில் இருக்கிறாய் நான் இந்த இடத்தில் இருக்கின்றேன் எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதை நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் ஆனால் என்னை விட நீ திறமைசாலியாக இருக்கலாம் அதை நீ தான் நிரூபிக்க வேண்டும் என்று சில புதியவர்களுக்கு நான் சொன்னது உண்டு அந்த வகையில் பலர் எங்களை விட திறமையானவர்கள் பலர் இருப்பார்கள் ஏனென்றால் அந்த காலத்தில் இலங்கை வானொலி என்பது எல்லோருக்கும் ஒரு கனவாக இருந்தது எல்லோருமே ஏகலகன்களாக அந்த இலங்கை வானொலியை பார்த்து தாங்களை ஒரு அறிவிப்பாளர்களாக நினைத்து கொண்டேன் அந்த காலத்தில் இலங்கை வானொலிக்குள் செல்வது என்பது எல்லோருக்குமே ஒரு கனவு எல்லோருக்கும் ஒரு கனவாக இருந்த ஒரு காலகட்டம் அப்படியான ஒரு இப்போது நீங்கள் ஒரு அறிவிப்பு துறையில் இருந்திருக்கின்றீர்கள் உங்களுக்கு அந்த கனவு இருந்ததா நானும் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத் சென்று ஒரு அறிவிப்பாளராக வேண்டும் என்ற ஒரு கனவு உங்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும் அதை பற்றி கூறுங்கள் அது இருக்காமல் இருக்கும் என்று நீங்கள் அதாவது இந்த இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்துக்குள் நுழைவது என்பது பற்றி எங்களுடைய மூத்த கலைஞர் இப்பொழுது அவர் மத்தியில் இல்லை முகத்தார் எஸ் ஜெயசுரட்டம் அவர்கள் நகைச்சுவையாக கூறுவார் பாராளுமன்றத்திற்கு சென்று விடலாம் நாடாளுமன்றத்திலே நாங்கள் ஒரு உறுப்பினராக சென்று விடலாம் ஆனால் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்திற்குள் சென்று விட முடியாது அது எந்த சார்ந்த அறிவிப்பாளராக மாத்திரம் அல்ல ஒரு நாடக நடிகராக கூட செல்வதாக இருந்தால் பல்வேறு விடயங்களை தாண்டி செல்ல வேண்டும் செல்ல வேண்டும் நீங்கள் இந்த இலங்கை வானொலியில் நீங்கள் அறிவிப்பாளராக விரும்பவில்லையா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவில்லையா என்று கேட்டதற்கு ஒரு பெரிய நீண்ட கதையே நான் சொல்ல வேண்டியதாக சொல்லுங்க சொல்லுங்க நான் கூறியது ஒரு எனவே அந்த இங்கு இருக்கட்டும் இலங்கை வானொலி என்று நீங்கள் கூறுகின்ற பொழுது நான் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு மாணவருக்கு செல்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் என்னுடைய கொழும்பில் நான் ஆற்ற வேண்டிய வேலை நான் ஏதோ ஒரு வேலை காரணமாகத்தான் கொழும்புக்கு செல்வேன் அவ்வாறு நான் செய்ய வேண்டிய வேலை வந்து எனக்கு அரை நாள் அல்லது ஒரு நாள் வேலையாக மட்டும்தான் இருக்கும் நான் ஏறத்தாழ ஒரு வாரம் அங்கு கொழும்பில் என்னுடைய நாட்களை நான் கழிப்பேனாக இருந்தால் அந்த ஆறு நாட்களும் நான் நிற்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபன அந்த கலையகத்துக்குள் தான் அப்பொழுதெல்லாம் இப்பொழுது இருப்பது போன்ற கட்டுப்பாடுகள் மிக குறைவு ஒரு நிகழ்ச்சிக்காக ஒருவர் எங்களை அழைத்து உள்ளே சென்று விட்டால் நாங்கள் ஒரு நாள் முழுவதும் அங்கே நிற்கக்கூடியதாக இருக்கும் எல்லா பகுதிகளுக்கும் செல்லக்கூடியதாகவும் இருந்த காலகட்டம் அது அந்த காலகட்டத்தில் எல்லோரையுமே ஓரளவுக்கு அது ராஜகுரு சேனாதிபதி கனகரட்னம் அவர்களாக இருக்கலாம் சரா இமானுவேல் அவர்களாக இருக்கலாம் எங்களுடைய ஜோக்கியம் பெர்னாண்டோ அவர்களாக இருக்கலாம் சக்காவாக இருக்கலாம் கேஸ்வராஜா அவர்களாக இருக்கலாம் என்னுடைய முதல் மரியாதைக்குரிய மூத்த ஒலிபரப்பாளர் அன்பு சகோதரர் பி எச் அப்துல் ஹமீத் அவர்களாக இருக்கலாம் எல்லோரோடும் நேருக்கு நேர் சந்தித்து பழகுகின்ற அந்த வாய்ப்பும் அந்த வசதியும் அப்பொழுது இருந்ததால் நானும் ஒரு இலங்கை வானொலி கலைஞன் என்ற எண்ணத்துடனேயே நான் அங்கு சென்று வருவது வழக்கம் நாளடைவில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாவு நடத்திய ஒரு விளம்பர முகவராகவும் நான் பதிவு செய்து யாழ்ப்பாணத்தில் இருந்து பல நிறுவனங்களின் விளம்பரங்களை அங்கே சென்று உங்களுக்கு தெரியும் அந்த விளம்பரங்கள் எல்லாம் எவ்வாறு எவ்வாறு யார் யாரையெல்லாம் வைத்து செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அவ்வாறெல்லாம் செய்து அவற்றை ஒலிபரப்பி இருக்கின்றேன் அதற்கு பின்னர் சரியாக சொல்வதாக இருந்தால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஓராம் ஆண்டு இலங்கை வானொலிக்கு அறிவிப்பாளர்கள் தேவை என்று கோரிய பொழுது நானும் என்னோடு சேர்ந்து எங்களுடைய ஐபிசி தமிழ் மட்டக்களப்பு செய்தியாளராக பணியாற்றியவர் இப்பொழுது அவரும் நம் இல்லை நாட்டு பெற்றாளர் ஐ நடேசன் அவர்களும் விண்ணப்பித்தோம் அந்த விண்ணப்பம் நாங்கள் அதை சமர்ப்பித்து விட்டு விண்ணப்பத்தை உங்களுக்கு தெரிய விண்ணப்பிக்கின்ற பொழுது தபால் நிலைய மூடாகத்தான் அந்த விண்ணப்பங்களை அனுப்ப முடியும் அவ்வாறு அனுப்பிவிட்டு நாங்கள் எங்களுடைய வேலைகள் எனக்கு யாழ்ப்பாணத்தில் நிறையவே வேலைகள் இருக்கும் ஆகவே நான் அவ்வப்பொழுது கொழும்புக்கு போகின்ற நேரத்தில் தான் இதை பற்றிய கவனத்தை செலுத்துவேன் அவ்வாறு இந்த விண்ணப்பித்ததன் பின்னர் ஒரு முறை செல்கின்ற பொழுது நான் அங்கே வரவேற்பு கூடத்திற்கு சென்றதுமே அங்கே இருக்கின்றவர்களும் எனக்கு மிக நெருக்கமானவர்களாக நண்பர்களாக பழகிவிட்டார்கள் என்னை கண்டதுமே அவர்கள் உள்ளுக்கு யாரை உள்ளே இருந்து யாரோடு தொடர்பை ஏற்படுத்தலாம் என்று அவர்களுக்கே தெரியும் அவர்கள் அழைத்து விடுவார்கள் அழைத்தால் ஒரு பக்கத்தில் ராஜ்யசக்கா அல்லது உங்களில் ஒருவன் லோகேஷ் இருப்பார் அல்லது என்னுடைய நண்பர் சிவசோதி அவர்கள் இருப்பார் யாரோ ஒருவரோடு தொடர்பை ஏற்படுத்தி நான் வந்திருக்கின்றேன் என்றதும் அவர்கள் வந்து என்னை அழைத்து உள்ளே சென்று விடுவார் கூட்டி சென்று விடுவார் இவ்வாறு ஒரு நாள் வருகின்ற பொழுது அப்பொழுது நாங்கள் அந்த விண்ணப்பதாரிகளை எல்லா எல்லோரையும் அழைத்து அங்கே நேர்முக பரீட்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த சந்தர்ப்பத்தில் நான் வந்திருந்த வேளை ராஜேஷ் ராஜேஷக்கா அவர்கள் உள்ளே இருந்து என்னுடன் பேசுகின்றார் அவர் முதலில் எனக்கு வாழ்த்து கூறினார் நான் நேர்முக பரீட்சை வந்திருக்கின்றேன் என்று ஆனால் நான் அதற்கு வரவில்லை நான் அவர் அவரிடம் சொன்னேன் அவர் சொன்னார் அஹ் நீங்கள் கொஞ்ச நாள் கொழும்பில் நின்று அவர்கள் ஒவ்வொரு குழு குழுவாகத்தான் அழைக்கின்றார்கள் நின்று இந்த நிறுவன பரீட்சையில் தோற்றிவிட்டு செல்லுங்கள் என்று சொன்னார் அதனை அந்த வார்த்தையை தொலைபேசி வாயிலாக கேட்டுக்கொண்டு நான் திரும்புகிறேன் என்னுடைய நான் ஏற்கனவே கூறியது போல அன்பு சகோதரர் பி எச் அப்துல் ஹமீத் அவர்கள் வந்தார் வந்து என்ன என்று கேட்டார் நான் சொன்னேன் இப்படி ஆனா உங்களுக்கு இன்னும் உங்களை கூப்பிடவில்லையா என்று கேட்டார் இல்லை அப்பொழுது அவர் சொன்னார் நீங்கள் உடனடியாக தமிழ்ச்சேபை பணிப்பாளரை நேரடியாக போய் சந்தியுங்கள் சந்தித்து விட்டு போங்கள் என்று சொன்னார் அப்பொழுது அவர் கூறிவிட்டு வெளியே செல்கின்றார் அடுத்த நிமிடம் இன்னொருவர் வருகின்றார் வந்தார் அவரும் என்ன நீங்கள் நேர்ம புரட்சிக்கா வந்திருக்கின்றீர்கள் என்று கேட்ட பொழுது நான் இல்லை இன்னும் வரவில்லை என்று பதிலை கூறினேன் அவர் உடனே கேட்டார் அவர் என்ன சொல்லிவிட்டு செல்கின்றார் என்று அதாவது ஹமீது என்ன என்ன சொல்லிட்டு போறாரு என்று கேட்டார் நான் சொன்னேன் தமிழ்ச்சிபை பணிப்பாளர் அவர்களை நேரடியா சென்று பார்க்கும்படி கூறியிருக்கின்றார் இல்லை இல்லை நீங்கள் எப்பொழுதும் அதை செய்தீர்கள் என்றால் உங்களுடைய கனவெல்லாம் ஆஹ் நனவாக மாட்டாது அஹ் குழப்பி விடுவார்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இனி உங்களை பொறுத்த இவர் குழப்பி போட்டு போகின்றார் என்ற அப்ப எனக்கும் ஒரு குழப்பம் எது என்ன சரி வரும் வரை காத்திருப்போம் என்று இருந்தேன் நான் இருத்தால பத்து பன்னிரண்டு நாள் காத்திருந்தேன் வரவில்லை அப்பொழுது உங்களில் ஒருவன் லோகேஷ் அவர்கள் அந்த அந்த இடத்து முகவரியை கொடுத்திருந்தேன் அவரிடம் சொன்னேன் கடிதம் ஏதாவது வந்தால் எனக்கு நீங்கள் அறிவியுங்கள் நான் யாழ்ப்பாணம் வந்துவிட்டேன் அதுக்கு பின்னர் எதுவுமே வரவில்லை எதுவும் நடக்கவில்லை ஆனால் அடுத்த ஆண்டு அதாவது எண்பத்தி ரெண்டு முடி எண்பத்தொன்று முடிந்து எண்பத்தி ரெண்டாம் ஆண்டில் யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த வெற்றிவேல் யோகேஸ்வரன் அவர்கள் அவரை நாங்கள் அடிக்கடி மேடைகளில் சந்திப்பது வழக்கம் அந்த மேடைகளில் அவரை அழைக்கின்ற பொழுது நாங்கள் வித்தியாசமாக அவர்களுக்கு வசனங்களை நாங்கள் நான் அவரை எல்லாம் அழைக்கின்ற பொழுது இளைஞர் திலகம் வெற்றிவேல் யோகேஸ்வரன் என்றுதான் அழைப்பேன் அது அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது அவர் யாழ் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவானதன் பின்னர் அடிக்கடி சந்திப்போம் பேசுகின்ற பொழுது ஒரு நாள் அவரும் சும்மா என்னிடம் கேட்டார் ஏன் நீங்கள் அங்க போக கூடாது ஆனா இந்த கதையை இப்படி இப்படி நடந்தது என்று சொன்னேன் அப்பொழுது நான் நினைக்கின்றேன் அவர் அவர் பணிப்பாளராக இருந்தார்களா அல்லது வர்த்தக துறையினுடைய கட்டுப்பாட்டாளராக இருந்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் சிவராஜா என் சிவராஜா சிவராஜ் அவர்கள் தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டதும் அவர் கூறினார் அவரை என்னிடம் அனுப்புங்கள் என்று மட்டும் கூறியிருக்கின்றார் அப்பொழுது யோகேஸ்வரன் எம்பி அவர்கள் சொன்னார் நீங்கள் கொழும்பு போகின்ற பொழுது சிவராஜ் அவர்களை சென்று பாருங்கள் என்று அவ்வாறே நான் அடுத்த முறை கொழும்பு செல்கின்ற பொழுது சென்று பார்த்தேன் அவர் சொன்னார் நாங்கள் அதாவது நான் கூறுவது எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நாங்கள் ஒரு மேட்ச் எடுக்கிறோம் நீங்கள் விண்ணப்பம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்னை வந்து பார்த்தால் போதும் இந்த வசனத்துக்கு பின்னர் என்னிடத்தில் நீங்கள் இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்று யோசித்து பாருங்கள் அதாவது அவர்கள் கூறிய அந்த வார்த்தை என்பது எனக்கு வேலை கிடைத்தது போன்று இருந்தது கொழும்பிலே நான் தங்கி அங்கிருந்து சிங்கள மொழி படிக்க வேண்டிய அவசியம் இருந்தது சிங்கள மொழியை படிக்க ஆரம்பித்து இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது ஆஹ் நடந்து இல்லை நான் எண்பத்தி ரெண்டு என்று கூறியது தவறு எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்பத்துல டிசம்பரில் தான் இந்த பச் அவர்கள் எடுக்க போகின்றார்கள் புதிய பட்ஜெட் எடுக்க போகின்றார்கள் அவை எண்பத்தி ஓராம் இருந்து நான் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்பத்தில் இருந்து நான் கொழும்பில் இருக்கிறேன் மட்டக்குழி பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து அங்கேயே தங்கி இருந்து இதுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்பொழுதும் அடிக்கடி எஸ்எல்பிசிக்கு போய் வருவது உண்டு காரணம் யாழ்ப்பாணம் சென்று அங்கிருந்த விளம்பரங்கள் பெற்று அதனை வர்த்தக பகுதியில் வழங்கி அந்த பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது வந்தது எண்பத்தி மூன்று கலவரம் அதற்கு பின்னர் நாங்கள் எப்படி ஆகி இருப்போம் அந்த அந்த ஆசையே போய்விட்டது மூன்றுக்கு பிறகு ஒரு ஒரு இருண்ட காலமாகத்தான் எல்லோருக்குமே இருந்தது உண்மையில் இதில் இதுல ஒரு நகைச்சியாக விடிய வேண்டும் என்றால் நான் இருந்த இடத்திலிருந்து ஒரு தேவாலயம் ஒன்றுக்கு சென்று அங்கேதான் தங்கி இருந்தோம் ஒரு ரெண்டு நாள் தங்கியிருந்தோம் இரண்டாவது நாள் இரவு எங்களை போலீசார் வந்து அழைத்து சென்று கொழும்பு மகானாமா கல்லூரியில் அமைந்திருந்த முகாமுக்கு கொண்டு சென்று விட்டு விட்டார்கள் அந்த முகாமுக்கு நான் செல்கின்றேன் அப்பொழுது சாரம் தான் அணிந்திருந்தேன் ஒன்றுமே இல்லை அப்படியே எழுந்து ஓடியதுதான் அந்த சாரத்தோடு போகின்ற பொழுது என்னை தெரிந்து கொண்ட ஒருவர் எதிர்படுகின்றார் எதிர்பட்டு கேட்டார் வாருங்கள் அதிலிருந்து நாங்க இந்த அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படித்தான் இருக்கட்டும் பாருங்க அதுல இருந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் ஆக்களை கூப்பிடறது எல்லாம் ஜீவன் நான் கூப்பிட்டேன் இதை என்ன விட்டு விடுகிறேன் அந்த அளவுக்கு மனம் ஆஹ் பாதிப்படைந்தது நான் இதற்கு முன்னர் கலவரங்கள் பற்றி வாசித்திருக்கின்றேன் ஆனால் நேரடியாக சம்பந்தப்படவில்லை எண்பத்தி மூணு கலவரத்திலேயே நான் நேரடியாக பாதிக்கப்பட்டேன் ஆபத்துக்கள் ஏற்படவில்லை ஆனால் ஏற்பட்ட ஆபத்துக்களை பின்னர் வீதியில் நடந்து செல்கின்ற பொழுது அந்த கடைகள் எல்லாம் எரிக்கப்பட்டிருந்தது வீடுகள் எரிக்கப்பட்டிருந்தது எங்களுடைய தமிழ்ச்சபை பணிப்பாளருடைய வீடு முற்றுமுழுதாக இப்படி பலர் அருகில் இருந்த முகாமில் எங்களுடைய இலங்கை வானொலி கலைஞர்கள் பலர் அந்த முகாமில் இருந்தார்கள் ஏய் மனோரன் கூட அங்கேதான் இருந்தார் இப்படி அந்த எண்பத்தி மூன்று இந்த ஆசையை மனதில் இருந்து எடுபட்டு விட்டது ஏனென்றால் எனக்கும் எனக்கும் அந்த அப்போது நான் ஒரு சிறுவனாக இருந்தேன் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு காலத்தில் நான் ஒரு சிறுவனாகத்தான் இருந்தேன் அந்த காலகட்டத்தில் எனக்கும் ஞாபகம் இருக்கிறது பாடசாலையில் உண்மையில் நான் பாடசாலையில் இருந்து அன்று பாடசாலை சென்றிருந்தேன் நான் கலவரம் என்பதால் உடனே எல்லோரையும் நான் அப்போது நீர் நான் நீர்கொழும்பு பகுதியில் வளர்ந்தவன் நீர்கொழும்பை பிறப்பிடமாக கொண்டவன் எல்லோரையும் வீட்டுக்கு செல்லும்படி கூறிவிட்டார்கள் அப்போது எனக்கு எங்களுக்கு தெரியாது நாங்கள் அப்போது வெறும் சிறுவர்கள் எங்கள் எங்கள் ஊரில் பெரிதாக அப்படியான இந்த விதமான கலவரங்களும் இல்லை வானத்தை பார்க்கும்போது எல்லாமே எல்லா பக்கத்திலுமே புகை மண்டலமாகத்தான் இருந்தது எங்கள் ஊரில் கலவரங்கள் இல்லாத போதும் அதுவும் எங்கள் ஊரில் ஒரு பெரிய தொழிலதிபர் இருந்தார் அவரை நாங்கள் எப்போதுமே அண்ணாந்து பார்க்கும் வழக்கம் உள்ள ஒரு பெரிய தொழிலதிபர் அவர் எங்களது ஒழுங்கையில் ஒரு வீட்டில் அப்போது அவரை காண்பது என்பது ஒரு பெரிய விடயம் ஏனென்றால் அவர் ஒரு அவரை அவரது பேரில் ராஜா என்று இருக்கும் அப்படியே ஒரு பெரிய ராஜா மாதிரி இருந்த ஒருவர் எங்களது வீட்டு ஒடுங்கையில் ஒரு சிறு வீட்டுக்குள் ஒரு ஒரு அறையில் ஒளிந்து கொண்டு இருந்தால் எங்கள் எங்கள் ஊரவர்கள் இஸ்லாமியர்கள் தான் அவரை கொண்டு வந்து எங்களது ஊருக்குள் ஒடித்து வைத்திருந்தார்கள் அவரை அப்படி பார்க்கும் போது ஒரு அறையில் எங்களது ஒரு சொந்தக்கார வீட்டில் ஒரு சின்ன அறையில் அவர் ஒளிந்து கொண்டிருக்கும் போது எங்களுக்கு அந்த ராஜா அவர்கள் நான் அவர் பேரை ராஜா என்று மட்டும் குறிப்பிடுகிறேன் அவர் அவரு அந்த வீட்டில் தானே ஒளிந்திரு அவர் ஒளிந்திருக்கிறாராம் என்று நாங்கள் எல்லோரும் அப்போது சிறுவர்கள் சும்மா வெடுக்கு போய் அப்படி பார்த்தும் போது அந்த அந்த ஞாபகம் எனக்கு இன்னும் இருக்கிறது அது போலவே எனது பக்கத்து கடையை அஹ் எரிக்க வந்தபோது அவர்கள் எனது தந்தை அஹ் அஹ் அவர்கள் சிங்களவர்களோடு சண்டை பிடித்திருக்கிறார் எரிக்க விடாமல் இருந்து ஆனாலும் அவர்கள் உன்னது கடையை எரிப்போம் என்று அஹ் வலுக்கட்டாயப்படுத்திய போதும் கடையை எரிக்க விடாமல் அவரை காப்பாற்றி உண்மையில் அந்த அதன் பிறகு அவர்கள் பொருட்களை வீதியில் போட்டு எரித்து விட்டு சென்றிருக்கிறார்கள் ஒரு ஒரு இக்கட்டான காலகட்டம் அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது அப்படியானால் அதை நேரில் சந்தித்தவர்களுக்கு அஹ் பலருக்கு அந்த வடுக்கல் நிச்சயமாக இன்னும் இருக்கும் எனவே நாங்கள் அத அவற்றை இது ஒரு இந்த இதுவுமே இப்போது இந்த கொரோனா காலகட்டமே ஒரு இக்கட்டான ஒரு இடர்கால காலகட்டம் அந்த வகையில் அந்த மக்கள் மிகவும் மன கஷ்டத்தோடு இருப்பார்கள் அவற்றை நாங்கள் மீட்டாமல் அடுத்த விடயத்துக்கு செல்வோம் இந்த நாங்கள் இந்த கொரோனாவை பற்றி நாங்கள் கேட்கவில்லை உங்களிடம் நீங்கள் ஐக்கிய ராஜ்யத்தில் இருக்கின்றீர்கள் ஐக்கிய ராஜ்யமும் இப்போது கிட்டத்தட்ட ஒரு இடர்காலத்தை அஹ் கடந்து கொண்டிருக்கிறது அதை பற்றியும் ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் சற்று கூறினால் நன்றாக இருக்கும் நேர்களும் பல கேள்விகளை கேட்டவனம் இருக்கின்றார்கள் என்றாலும் அந்த அந்த கேள்விக்கு பதில் கூறிவிட்டு நாம நேர்களது கேள்விகளுக்கு செல்லலாம் இந்த இப்போது ஐக்கிய கொரோனாவைப் இருக்கும் இப்போதைய தற்கால நிலவரங்களை பற்றி சற்று கூறிவிட்டு நாங்கள் செல்வோம் ஆனால் இந்த நிகழ்ச்சியை பொதுவாகவே நான் அவ்வாறான கஷ்டமான விடயங்களை கதைப்பதை குறைத்து வருகிறேன் ஏனென்றால் மக்களுக்கு எப்போதுமே இதை பார்க்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும் துக்ககரமான விவரங்களை நாங்கள் அஹ் கதைப்பதை தவிர்த்து நல்ல விடயங்களை பேசுவதுதான் வழக்கம் என்றாலும் இப்போது இருக்கும் அந்த நிலவரத்தையும் நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் என்பதால் சற்று தொட்டுவிட்டு நாங்கள் அடுத்த விடயத்துக்கு செல்வோம் நல்லது சர்தார் அதாவது இப்பொழுது ஐக்கியராட்சியத்தில் இருப்பவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தால் அல்லது பார்த்துக் கொண்டிருந்தால் சரியா போச்சு ராஜன் தனிய கொரோனாவை பற்றி தான் பேச என்றால் நாள்தோறும் இந்த கொரோனா சம்பந்தமான விடயங்களை நாங்கள் பரிமாறி வருகின்றோம் காணொலி வாயிலாக நீங்களும் அவற்றை பார்த்திருப்பீர்கள் கேட்டிருப்பீர்கள் தற்பொழுது பிரித்தானியாவை பொறுத்தவரையிலே நேற்றிய நிலவரம் என்பது நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது ஆயிரத்தி நானூற்று ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த உயிரிழப்பு தொடர்ச்சியாக ஆயிரத்திற்கு மேலேயே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது ஐக்கியராட்சியத்தை பொறுத்தவரையில் இங்கே கொரோனா தொற்று மிக மிக மோசமான நிலையில் இருப்பது என்பதுதான் உண்மை அரசாங்கம் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது மக்கள் அவற்றை சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள் ஆனால் இதில் ஒரு விடயம் இந்த வைரஸ் என்பது அது அசைவதில்லை மக்கள் தான் அசைகின்றார்கள் பொழுது வைரஸ் எங்களை கொள்கின்றது என்று இங்கே குறிப்பிடுகின்றார்கள் ஆகவே நாங்கள் அசைவின்றி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உள்ளிருப்பை அவர்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த உள்ளிருப்பை சரியான முறையில் எல்லோருமே கடைபிடிக்க வேண்டும் இப்பொழுது நாங்கள் யாரோடு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டாலும் அங்கே ஏதோ ஒரு வகையில் இந்த துன்பகரமான விடயம் இருக்கின்றது தொற்று இருக்கின்றது அல்ல தொற்றினால் உயிரிழந்தவருடைய தகவல் இருக்கும் அல்லது தொற்றினால் ஒருவர் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற தகவல் இருக்கும் இதுதான் பரவலாக தனியே இது பிரித்தானியாவுக்கு மாத்திரம் உரியதல்ல நீங்க ஐரோப்பிய நாடுகள் எங்கு நாங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தினாலும் நம்மவர்களும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் இங்கே இந்த சனத்தொகையோடு ஒப்பிடுகின்ற பொழுது மிக குறைவானவர்கள் சுத்தமானவர்கள் தான் இருந்தாலும் கூட நாங்களும் பாதிக்கப்படுகின்றோம் எப்பொழுது இரண்டு தினங்களுக்கு முன்னர் வந்த தகவலை பார்க்கின்ற பொழுது நம்மவர்கள் இளையோர்கள் இதற்கு பலியாகின்ற மிக துன்பகரமான தகவல்கள் இருக்கின்றன இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன கொரோனாவில் இருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இப்பொழுது தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன பிரித்தானியா மிக விதமாக தடுப்பூசி அதாவது ஐரோப்பாவை பொறுத்தவரையிலே முதல் முதலில் தடுப்பூசி ஏற்ற தொடங்கியவர்கள் பிரித்தானிய நாட்டு அரசாங்கம் தான் அந்த பணியை முதல் முதலில் ஆரம்பித்தது இப்பொழுது எல்லா நாடுகளிலுமே பிரான்சில் ஜெர்மனியில் சுவிட்சர்லாந்தில் நோர்வே டென்மார்க் என எல்லா நாடுகளிலும் தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன மக்களும் ஆர்வத்தோடு அதனை ஏற்றிக் ஆனால் இதில் இருக்கின்ற விடியம் என்ன முதலாவது தடுப்பூசி ஏற்றப்பட்டதன் நாட்கள் நாட்கள் ஆக குறைந்தது கழித்து இரண்டாவது தடுப்பூசி ஏற்றப்பட வேண்டும் அந்த தடுப்பூசி ஏற்றியதன் பின்னர் ஏழு நாட்களுக்கு பின்னர் தான் அது உடலிலே எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தும் என்று சொல்கின்றார்கள் அதிலும் கூட பல்வேறு விதமான தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன வைத்தியரோடு கதைக்கின்ற பொழுது வைத்தியர்கள் சில விடயங்களை கூறுகின்றார்கள் இதில் எல்லாமே இருக்கின்றது நீங்கள் பக்க பற்றி மட்டும் யோசித்தால் அது நாங்கள் சாதாரணமாக உள்ளடக்கின்ற அமௌண்டில் கூட இந்த பக்க உளைவு இருக்கின்றது மட்டும் நீங்கள் யோசிக்கக்கூடாது என்று அவர்கள் விளக்குகிறார்கள் ஆகவே பக்கவளைவு என்பதும் இருக்கின்றதுதான் ஆனால் அதனையும் சமாளித்துக் கொண்டு பயணப்பட வேண்டியிருக்கின்றது ஏனென்றால் இது உலகளாவிய நோய் தொற்று நோய் ஒரு பகுதியில் இடம்பெறவில்லை ஒரு நாட்டில் ஒரு பகுதியில் இடம்பெற்றிருந்தால் அதனை அவர்கள் வேறு விதமாக அணுகுவார்கள் இது உலகளாவிய உலக மக்களை இது பாதித்துக் கொண்டிருக்கின்றது ஆகவே மிக வேகமாக இந்த தடுப்பூசியை எடுத்து வர வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது அந்த தடுப்பூசியை முன்னர் ஒரு தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படுகின்ற பொழுது அதை விலங்குகளுக்கு ஏற்றி தான் பரிசோதனை செய்வது வழக்கம் ஆனால் அதற்கு நேரம் போதாமல் இருக்கின்றது ஏனென்றால் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே மக்களுடைய இறப்பை குறைக்க வேண்டும் ஆகவே மக்களோடு சேர்ந்து மக்களிடத்தில் தான் இந்த பரிசோதனைகளை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது இது விஞ்ஞானத்துறை அவ்வாறுதான் கருதி இந்த பணிகளை செய்கிறது என மருத்துவர் எங்களுக்கு தகவல் தந்திருக்கின்றார் என்றால் இது என்னுடைய கருத்து அல்ல நாங்கள் இல்ல நிச்சயமாக ஒரு சமுதாயத்தில் ஒரு கேள்விக்குறி அல்லது ஒரு சந்தேகம் இருக்கும் காலகட்டத்தில் இருக்கிறது அஹ் பண்பு அதை நாங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் நானும் நீங்கள் கூறியது பிறகு நானும் அதை பற்றி ஒரு சிறு விளக்கம் கூற வேண்டும் என்று நீங்களே குறிப்பிட்டு விட்டீர்கள் ஏனென்றால் இப்போது இந்த என்ன சொல்வது அதான் அந்த சைடு எஃபெக்ட் அதால் வரும் பிரச்சனைகள் என்பது உண்மையிலே உண்மையில் அது இப்போது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உடனே இந்த தடுப்பூசி ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே பின்விளைவுகள் வரத்தான் செய்யும் எதற்கும் ஒரு பின்விளை நாங்கள் தண்ணீரையே அதிகம் அதிர்ந்தாலும் அதற்கும் பின்விளைவு இருக்கும் எனவே அஹ் அதில் அதில் பின்விளைவுகளின் அந்த வீதம் அதிகமாக இருக்கும் அதிகமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் அவ்வளவு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கானவர்களுக்கு அந்த மருந்து கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே ஓரிருவருக்கு அந்த பின்விளைவுகளால் பாதகம் ஏற்படுவது என்கிறதால் அந்த மருந்தையே நாங்கள் சந்தேகப்படுவது அல்லது அந்த மருந்தை குடிக்க வேண்டாம் அல்லது அந்த மருந்தை எடுக்க வேண்டாம் என்று பரப்புரை செய்வதெல்லாம் ஒரு சால சிறந்த விடயம் அல்ல அது சம்பந்தமாக சரியான உள்ளவர்களோடு பேசுங்கள் அதை பற்றி பயப்படாதீர்கள் முதலில் அதை கண்டு பயப்படாதீர்கள் ஏனென்றால் கொரோனாவுக்கு பயந்த காலம் போய் இப்போது தடுப்பூசிக்கு பயப்படும் ஒரு காலம் வந்திருக்கிறது எனவே ஆ மக்களை மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் தாங்களாக முடிவுக்கு வரலாம் அது அவர்களுடைய முடிவு ஆனால் அவர்கள் எல்லோருக்குமே குடும்ப வைத்தியர் இருக்கின்றார் அந்த குடும்ப வைத்தியரோடு அவர்கள் ஆலோசனையை மேற்கொள்ளலாம் அந்த குடும்ப வைத்தியர் நிச்சயமாக நல்லதைத்தான் கூறுவார் ஆகவே எப்பொழுதுமே வைத்தியம் என்று வருகின்ற பொழுது உங்களுடைய உடலில் ஒரு உபாதை ஏற்பட்டு விட்டால் வருத்தம் ஏற்பட்டு விட்டால் நீங்கள் யாரிடம் போவீர்கள் வைத்தியரிடம் தான் போவீர்கள் சிலர் தாங்களாக சில கை வைத்தியங்களை செய்து கொள்வது உண்டு அது சிறு சிறு உபாதைகளுக்கு சரியாக இருக்கலாம் ஆனால் இது அப்படியானதாக கருத முடியாது பலரும் நீங்கள் பார்த்தால் முகநூலில் பல நூறு வைத்தியர்கள் இருக்கின்றார்கள் கூறுகின்றார்கள் ஆனால் அதையெல்லாம் கேட்டு நாங்கள் நடக்க முடியுமா என்றது கேள்வி ஒரு ஒரு வைத்தியர் கூட இது எல்லாம் உண்மை அல்ல இது பொய் இது இந்த தடுப்பூசிகளை வியாபாரப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு வியாபாரமாக போகின்றது பாருங்கள் என்றெல்லாம் சொல்லி இருந்தார்கள் நான் நினைக்கவில்லை அதிலும் உண்மை இருக்கிறது இப்போது வியாபாரம் தானே ஒரு தடுப்பூசி வந்ததும் இன்னொரு தடுப்பூசி இப்பொழுது நூற்று தொன்னூற்றி ஐந்து நிறுவனங்கள் தடுப்பூசிகளை தயாரித்துக் கொண்டிருப்பதாக ஒரு தகவல் ஆனால் அதில் ஒரு சில தான் இப்பொழுது வெளியே வந்திருக்கின்றன அந்த வெளியே வந்திருக்கின்ற தடுப்பூசிகளில் இது தொண்ணூறு வீதமான பயனை தரக்கூடியது இது தொண்ணூற்றி ஐந்து வீதமான பயனை தரக்கூடியது என்றெல்லாம் விளம்பரப்படுத்தித்தான் அந்த தடுப்பூசிகள் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லப்படுகின்றன ஆகவே இதில் வியாபாரம் இல்லை என்று முற்றுமுழுதாக கூறுவதற்கு இல்லை வியாபாரம் எல்லாவற்றிலும் இருக்கின்றது நீங்கள் உங்களுடைய குடும்ப வைத்தியரிடம் போய் இருக்கின்ற பொழுது எத்தனை மருந்து வியாபாரிகள் அவரை வந்து சந்திக்கின்றார்கள் அவரிடத்தில் அந்த மருந்துகளை எல்லாம் எடுத்து கொடுக்கின்றார்கள் அவர்கள் சொல்கின்ற மருந்துகளில் இருந்துதான் நாங்கள் எங்களுக்கான உடல் உபாதைக்குரிய தீர்வாக அல்லது அந்த நோயை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துவைகளை பெற்றுக்கொள்கின்றோம் என்பதை என்பதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் சொல்லுங்கள் சர்தார் ஆ சரி நாங்கள் இப்போது எங்களது விடயத்துக்கு வருவோம் அந்த வகையில் தக்கலை லீலாராம் அவர்கள் ஒரு வணக்கத்தை தெரிவித்திருக்கிறார் அவர் இந்தியாவிலிருந்து இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாட்டிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார் அவர் முதல் வணக்கத்தை வைத்திருக்கின்றார் அது போலவே சாதி சாதி என்பவரும் தனது ஒரு நன்ன ஒரு ஒரு கொமெண்டை போட்டிருக்கிறார் வணக்கம் போன்ற கொமெண்ட்டை போட்டிருக்கலாம் ஆனால் அது எங்களுக்கு வரவில்லை என்றால் நாங்கள் இதை ஒரு செயலி மூலமாக செய்து கொண்டிருக்கின்றோம் அஹ் நீங்கள் தான் வரும் என்பதை குறிப்பிட்டுக் கொள்கிறேன் அந்த வகையில் அஹ் ஜெமா குமரகுருபரன் அவர்கள் ஆகா வாழ்த்துக்கள் இருவரையும் அஹ் கண்டதில் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஜெமா குமரகுருபரன் அவர்கள் நேர்களை நீங்களும் இந்த நேரத்தில் இப்போது இந்த நேரலையை நீங்கள் எனது முக புத்தகத்தில் அல்லது எஸ் கே ராஜன் அவர்களது முகப்புத்தகத்தில் அல்லது நம் தமிழ் பக்கத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் எனவே ஆனால் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் நான் மட்டுமல்ல நீங்களும் எஸ் கே ராஜன் அவர்களோடு கதைக்கலாம் அதுக்கு உங்களது கேள்விகளை நீங்கள் தாராளமாக கொமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் செய்தால் அந்த கேள்விகளை நான் எஸ் கே ராஜன் அவர்களிடம் கேட்டு அதற்கான பதிலை உங்களுக்கு எடுத்து தருவேன் என்பதை கூறிக்கொண்டு அது போலவே எமது நம் தமிழ் பக்கத்தையும் லைக் செய்யுங்கள் நான் லைக் செய்யுங்கள் என்பதை பொதுவாக தமிழ்படுத்தி வைத்திருக்கின்றேன் உங்கள் விருப்பை தெரிவித்து கருத்தை எழுதி அன்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறுவது வழக்கம் அந்த வகையில் உங்களது விருப்பை தெரிவித்து கரத்தை எழுதி உங்களது அன்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பர்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு அந்த அன்பு வேண்டுகோளை வெற்றிக்கொண்டு அஹ் அடுத்தது இளமசிங்கம் ராஜன் அவர்கள் அருமை என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அது போலவே தக்கலை லீலாரம் அவர்கள் ஒரு கேள்வியை வைத்திருக்கிறார் அது உண்மையில் உங்களுக்கு மிகவும் சந்தோஷமான கேள்வியாக இருக்கும் அதை விட ஒரு சந்தோஷம் பின்னால் வருகிறது இந்த சந்தோஷத்தை இப்போது ஒரு அட்வான்ஸாக எடுத்துக்கொள்ளுங்கள் அஹ் ராஜன் அவர்கள் அஹ் குரல் பி எச் அப்துல் ஹமீத் அவர்களின் குரலையும் அவரின் குரல் இறக்கத்தையும் நினைவூட்டுகிறது மகிழ்ச்சி என்று குறிப்பிட்டிருக்கிறார் அஹ் தக்கலை அஹ் லீலாரம் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து இப்போது அந்த அந்த அவரவரது கருத்தோடு நான் ஒரு கேள்வியை உங்களிடம் கேட்கின்றேன் பொதுவாகவே இந்த நிகழ்ச்சிக்கு வரும் அதிதிகளது முக நான் கொஞ்சம் நோண்டி பார்த்து அதிலிருந்து படங்களை எடுத்து கொடுப்பது அந்த அந்த நிகழ்ச்சியோடு கொள்வது வழக்கம் அந்த வகையில் நான் உங்கள் பக்கத்தில் ஒரு நூறு படத்தை பார்த்தால் அது கிட்டத்தட்ட எண்பது படங்கள் பி எச் அப்துல் ஹமீத் அவர்களோடு தான் நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்கள் அதற்கான காரணம் என்ன அதை பற்றி நீங்கள் பிரத்யேகமாக குறிப்பிட்டால் நன்றாயிருக்கும் சர்தார் அதாவது நீங்கள் கேட்காமல் விட்டால் தான் அது எனக்கு புதினமாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக கேட்பீர்கள் என்று தெரியும் என்றால் என்னோடு இந்த துறை சார்ந்து பேசுகின்றவர்கள் பழகுகின்றவர்கள் எல்லோருமே அடிக்கடி கேட்கின்ற கேள்வி உங்களுக்கு இல்லை இந்த நிகழ்ச்சியை இந்த நிகழ்ச்சியை அவரும் பார்த்து கொண்டு இருக்கின்றார் என்ற மேலதிக தகவலையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் உங்களுக்கும் அவருக்கும் இவ்வளவு நெருக்கம் ஏற்பட காரணம் என்ன என்றெல்லாம் நீங்கள் கேட்டீர்கள் இப்பொழுது நான் ஒரு ஒரு விடயத்தை பின்னோக்கி கூறிவிட்டு நான் இந்த விடயத்துக்கு வருகின்றேன் அன்று இலங்கை வானொலியினுடைய இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபத்தினுடைய அந்த வரவேற்பு பகுதியில் வைத்து எனக்கு சொன்னார் உடனே சென்று தமிழ்ச்சபை பணிப்பாளரை சந்தியுங்கள் என்று கூறியிருந்தார் என்பதற்கு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் தமிழ்ச்சபை பணிப்பாளர் அவர்கள் என்னுடைய அடுத்த மரியாதைக்குரிய மூத்த ஒலிபரப்பாளர் விமல் சொக்கநாதன் அவர்களுடைய விருந்தினராக லண்டன் மாநகரத்திற்கு வந்திருந்த வேளையில் விமல் சொக்கநாதன் அவர்கள் அவரை எங்களுடைய ஐபிசி தமிழ் கலையத்திற்கு அழைத்து வந்தார் ஒரு பேட்டி ஒலிப்பதிவு செய்வதற்காக நான் நினைத்தேன் அவர்தான் அந்த செவ்வியை பெற்றுக்கொள்ளப் போகின்றார் என்று நினைத்து அதற்கான ஆயத்தங்கள் எல்லாம் செய்து வைத்திருக்கின்ற பொழுது அவருடனையாகவே கூறினார் நீங்கள்தான் அக்காவை செபி காண வேண்டும் என்று கூறினார் திடீரென் சரி என்று நாங்கள் அந்த செபியை முடித்ததன் பின்னர் அவரை வேறொரு பகுதிக்கு அழைத்து சென்று இருந்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஆஹ் பொன்மணி குலசிங்கம் அவர்கள் என்னிடத்தில் கேட்டார் இப்படிதான் சொன்னார் ராசா என்னுடைய கைகளுக்கு வந்து சென்றவர்களைத்தான் நான் இந்த நாடுகளில் எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் என்னுடைய கைகளுக்கு வரவில்லையே அப்பொழுது அன்பு சகோதரர் அவர்களை தான் அவர் அன்று கூறியதை நான் உடனடியாகவே அதாவது வரவேற்பு பகுதியில் இருந்து பணிப்பாளருடைய அலுவலகம் நோக்கி செல்வதற்கு தூரமில்லை அருகில் தான் இருக்கின்றது நேரடியாக போய் நான் முறைப்பாடை செய்திருந்தால் அன்று அவருடைய முகத்திற்கு நேரே நான் போயிருக்கலாம் என்னுடைய விடயம் அங்கே சென்றிருக்கும் ஆஹ் இது போல பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன நீங்கள் கட்டீர்கள் உங்களுக்கும் அவருக்கும் இடையில் இருக்கின்ற இந்த உறவு யாழ்ப்பாணத்தில் இதுவும் கண்ணன் கோஷ்டி கண்ணன் கோஷ்டியினுடைய நிகழ்ச்சி நடைபெறுகிறது வல்வெட்டி துறையில் அப்பொழுது அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் எனக்கு கூறுகின்றார் மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் வருகின்றார் என்று மேஜர் சுந்தரராஜன் என்று அந்த நாளில் சொல்கின்ற பொழுது நாங்கள் ஒரு நடிகர் திலகத்தையே சந்திப்பது போன்ற ஒரு பிரம்மை எங்கள் உள்ளத்தில் ஏற்படும் அந்த அளவுக்கு அவரும் நடிகர் திலகம் அவர்களும் ஒன்றாக பல படங்கள் நடித்து கொண்டிருந்த அந்த காலகட்டம் அவரும் ஒரு உயர்ந்த நடிகர் அவரை பார்க்க போகிறோம் என்ற ஆனந்தத்தோடு இருக்கின்ற பொழுது அடுத்த தகவல் வந்து சொன்னார் அவரை அப்துல் ஹமீட் அவர்கள் அழைத்து வருகிறார் சொன்னார் எனக்கு இப்பொழுது இரட்டிப்பான மகிழ்ச்சி ஆனால் அந்த முதல் மகிழ்ச்சியை விட இந்த மகிழ்ச்சி என்னை மேலே கொண்டு சென்று விட்டது இப்பொழுது எனக்கு ஒரு பதட்டமும் ஏற்பட தொடங்கி விட்டது அவர் வருகின்றார் என்றால் அவரை எப்படி அவர் என்ன செய்ய போகின்றார் என்ன என்றெல்லாம் நான் யோசித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் அவர் வந்து விட்டார் மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் நேரடியாகவே மேடைக்கு வந்து மேடையிலேயே உட்கார்ந்து விட்டார் இப்பொழுது மேடையில் என்ன செய்வதென்று தெரியாமல் உடனடியாகவே நான் இவரை மேடைக்கு அழைக்கின்றேன் அன்பு அறிவிப்பாளர் அவர்களை என்று சொல்லி அவரை அழைத்தேன் அவர் மேடைக்கு வந்து அவருடைய பேர் எல்லோருக்குமே தெரியும் நான் அன்றைக்குத்தான் அவரை நேருக்கு நேர் சந்திக்கின்றேன் நன்றி எஸ் கே ராஜன் அவர்களே என்றார் எனக்கு வாரி போட்டது எப்படி இதெல்லாம் தெரியும் நான் இறங்கி நன்றி சொல்லிவிட்டு நான் இறங்கி பின்னால் சென்று அப்பொழுது அமுதன் அண்ணாமலை அவர்களும் ஸ்டனி சிவானந்தன் அவர்களும் தான் பிரதான பாடகர்கள் கண்ணன் கோஷ்டினுடைய அவர்களோடு நான் பேசிக்கொண்டு கேட்டேன் என்னுடைய பெயர் எப்படி அவருக்கு தெரியும் என்று கேட்டேன் சொன்னார் அவர் இதில் நின்று சும்மா நிற்கவில்லை இந்த மேடையில் இருக்கின்ற அத்தனை பேருடைய பேரும் அவருக்கு தெரியும் அவ்வளவும் அவர் அறைந்து கொண்டுதான் மேடைக்கு வந்தார் அன்று நான் படிக்க தொடங்கியவன் பிஎச் அவர்களிடம் இருந்து அன்று படிக்க தொடங்கியவன் இன்றும் சற்று முன்னரும் கூட நான் அதனை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் அந்த அளவுக்கு அவர்களிடத்தில் இருந்து நிறைய விடயங்கள் இது போல இன்னொரு விடயத்தை நான் நினைவுப்படுத்துகின்றேன் நீங்கள் அந்த விடயத்தை பற்றி கண்டிப்பாக கேட்பீர்கள் இலங்கையில் இருந்து கலைஞர்களை அழைத்து நிகழ்ச்சி நடத்திய ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு மேடையில் கலைஞர்கள் அறிமுகம் அந்த நாடகத்தில் அன்பு சகோதரர் அவர்களும் நடித்திருந்தார் அவர் உடை மாற்றுவதற்காக உள்ளே சென்றுவிட்டால் நான் இந்த நடிகர்களை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் அதிலே காத்திருப்பேன் உனக்காக அனுராகம் போன்ற ஏமாளிகள் போன்ற திரைப்படங்களிலே நாயகனாக நடித்தவர் உங்களுக்கு தெரிந்திருக்கும் சிவராம் அவர்கள் நான் அறிமுகம் செய்கின்ற பொழுது நான் எங்கள் நாயகன் சிவராம் அவர்கள் என்றுதான் நான் அறிமுகம் செய்தேன் இவர் அங்கே உடை மாற்றி கொண்டிருந்தவர் அரே குறையாக அவற்றை எல்லாம் ஒழுங்கு செய்து விட்டு ராஜன் ராஜன் என்று அழைத்து கொண்டும் மேடைக்கு வந்தார் அப்படி எனக்கு தெரியும் அவர் ஒளிவாங்கத்தான் வருகின்றார் என்று நான் ஒளிவாங்க கொடுத்தேன் உடனே சொன்னார் ராஜன் அவர்கள் அவரை மிக அதாவது மிக சுருக்கமாக அறிமுகப்படுத்தி விட்டார் ஒன்றல்ல இரண்டு அல்ல மூன்று திரைப்படங்களின் நாயகன் என்று இந்த திரைப்படங்கள் வரிசைப்படுத்தி அவருடைய நடிப்பை பற்றி கூறி அங்கேயும் நான் படிக்கின்றேன் ஒரு கலைஞனை மேடைக்கு அழைக்கின்ற பொழுது அந்த கலைஞன் சம்பந்தமான எவ்வளவு விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மேடையில் நாங்கள் ஒலிவாங்கியை எடுத்து பேசுவது மட்டும் அல்ல ஒரு நிகழ்ச்சி தொகுப்போ அல்லது அறிவிப்போ அல்ல அந்த ஒலிவாங்கியை நாங்கள் கையில் எடுப்பதற்கு முன்னர் நாங்கள் பல்வேறு விடயங்களை திரட்டி வைத்திருக்க வேண்டும் ஒரு கலைஞனை மேடைக்கு அழைக்கின்ற பொழுது அவரை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது என்னென்ன விடயங்களை கவனித்துக் கொள் இதுவெல்லாம் ஒரு பயிற்சி பட்டறையில் கூட கிடைக்கக்கூடிய விடயங்கள் அல்ல கணக்காக நாட்கணக்காக அவர் அருகில் இருந்து அவர் கூறிய பல்வேறு விடயங்களை அதில் எவ்வளவு நான் உள்வாங்கினேன் என்பது கேள்விக்குறி ஆனால் தேவையான வெற்றியெல்லாம் நான் எடுத்திருக்கின்றேன் இதிலே ஓரிடத்தில் எங்களுடைய மரிகார் ராம்தாஸ் அவர்கள் அவரும் பிஹெச் அவர்களும் அந்யோன்யமான நண்பர்கள் நண்பர்கள் வயதை ஒத்தவர்கள் ஒருமுறை பரிசு நகரத்திலே நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அது ஆரம்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அவர் மேடையில் நிகழ்ச்சி தொகுப்பை நடத்திவிட்டு என்னை அழைத்து என்னிடத்தில் வாங்கியே தருகின்றார் அதில் அறிவிப்பு செய்ததன் பின்னரும் நான் மேடையை விட்டு வருகின்றேன் ராம்தாஸ் அவர்கள் என் கரத்தை பற்றி என்னை இழுத்து சென்று சொன்னார் ராஜன் உம்மிடம் அவர் அவர் தன்னுடைய ஸ்டைலே சொல்றார் ஹமீட் உன்னிடம் மைக் தந்திருக்கின்றார் இந்த மைக்கை நீர் கவனமாக வைத்திருக்க வேண்டும் அதுக்குள் அந்த அந்த சொல்லாடலுக்குள் எவ்வளவு விடயங்கள் அடங்கி இருக்கின்றன கையில் எடுக்கின்ற பொழுது பல்வேறு விடயங்களை நான் யோசிப்பேன் நான் கழகத்தில் இருந்து பணியாற்றுகின்ற பொழுது எனக்கு முன்னால் பலர் மனக்கண்ணில் வந்து நிற்பார்கள் அவற்றையெல்லாம் மனதில் எடுத்துக்கொண்டுதான் நான் பேசுவேன் பேசுவேன் அவ்வாறு நான் பேசுகின்ற பொழுது ஒரு நாள் காலை வேளையில் நான் நேரடியாக ஒலிபரப்பில் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் தொலைபேசி அழைப்பு வருகின்றது நான் சாதாரண நேர்களாக இருக்கலாமே என்று எடுத்து வணக்கம் ஐபிசி தமிழ் என்று சொன்னதும் அங்கிருந்து அன்பு சகோதரர் அவர்கள் நான் ஹமீத் பேசுகிறேன் என்றார் எனக்கு என்ன என்ற கேள்வி வந்துவிட்டது அப்பொழுது கூட அவர் சொன்னார் காலை நேரத்தில் அதிகமாக பேசக்கூடாது அதிக பேர்கள் எல்லாம் வசிக்க கூடாது சுருக்கமாக இருக்க வேண்டும் அந்த நேரத்திலும் கற்பித்துக் கொடுக்கின்றவர் அது எல்லாம் சாதாரண விடயம் அல்ல நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு ஸ்டூடியோவுக்குள் பிரவேசிக்கின்றார் என்றால் இன்னொருவர் இவ் இவரோடு சம்பந்தம் இல்லாத ஒருவராக இருப்பார் அவர் ஒரு பாத்திரத்தை நடித்துக் கொண்டிருக்கின்றார் என்றால் அதில் ஏதாவது பிள்ளை இருந்தால் இவர் தாண்டி செல்ல மாட்டார் என்று நான் படித்திருக்கிறேன் அது இந்த நிறைவான கலைஞர்களிடம் நிறையவே இப்படியான நல்ல விடியங்கள் இருக்கும் மற்றவர்களை தட்டி கொடுக்க வேண்டும் ஆனால் தட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக எல்லோரிடமும் அதனை போய் அவர்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள் கொடுக்க மாட்டார்கள் யார் யார் கேட்கின்றார்கள் யார் யார் மதிக்கின்றார்கள் என்பதை பொறுத்து இவை இருக்கின்றன இல்லையா நிச்சயமாக நிச்சயமா நிச்சயமாக இது போல சொல்லுங்க ஒவ்வொரு விடயங்கள் சர்தார் நான் நிறையவே கூறிக்கொண்டு போகலாம் ஒவ்வொரு மேடையாக இருக்கலாம் அல்லது ஒரு ஒலிப்பதிவாக இருக்கலாம் ஒரு ஒலிப்பதிவு விடயத்தை கூறுகின்றேன் ஒரு சுவிட்சர்லாந்து நாட்டிலே ஒரு இடத்தில் இப்பொழுது உங்களுக்கு தெரியும் லேப்டாப் இருந்தாலே அதுலேயே ஒலிப்பதிவு செய்து விடலாம் அந்த லேப்டாப்பை வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருந்தோம் ஒரு நண்பர் வந்தார் அவருக்கு ஒரு விளம்பரம் பதிவு செய்து கொடுக்க வேண்டும் அதனை கேட்டதும் எல்லாம் பேசி இவரிடம் கொடுத்தாச்சு கொடுத்ததும் நான் சொன்னேன் நீங்கள் செய்யுங்கள் நான் அவரோட சென்று விட்டு வருகின்றேன் இல்லை நீங்கள் எனக்கு அருகில் இருங்கள் இவை எல்லாவற்றையும் பாருங்கள் இனி நீங்கள் இதில் தான் உங்களுடைய பணிகளை புரிய வேண்டும் இனி இதுதான் உலகம் அப்ப அப்படிஷன் என்கின்ற அந்த சொியரை பயன்படுத்துவதற்கு எனக்கு உந்துதலாக இருந்தவர் ஹமீர் என்னதான் இப்படியான ஒருவர் எனக்கு கிடைத்தது பெரிய பாக்கியம் நிச்சயமா நிச்சயமா நான் இன்றும் கூட நான் இந்த துறையில் இருக்கின்றேன் என்னுடைய நிறுவனத்தில் இருந்து பணியாற்றுகின்றேன் என்றால் அதற்கும் காரணம் அவர்தான் கோபம் வரும் கோபத்தில் சில முடிவுகளை நான் மேற்கொள்ள முற்படுவேன் ஆனால் அவரிடத்தில் ஒரு ஆலோசனை கேட்பதற்காக அழைக்கின்ற பொழுது சரியான ஆலோசனையை கூறுவார் ஆகவே இது அதாவது ஒரு கமலஹாசன் அவர்கள் பேசுகின்ற பொழுது கே பாலச்சந்தர் அவருடைய பெயரை உச்சரிக்காமல் அவர் பேசுவது கிடையாது பேச முடியாது அதுபோலதான் நான் இந்த ஒலிபரப்பு துறையிலே நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கின்றேன் என்றால் அதற்கு எனக்கு பல்வேறு விடயங்களில் ஆலோசனைகள் பல்வேறு விடயங்களை எனக்கு மிக அழகாக சொல்லிக் கொடுத்தவர் என்ற பெருமையெல்லாம் என்னுடைய முதல் மரியாதைக்குரிய மூத்த ஒலிபரப்பாளர் சகோதரர் பி எச் அப்துல் ஹமீத் அவர்களுக்கே இருக்கின்றது அவரை பற்றி பேசுவது என்பது எனக்கு என்ன சொல்வது தேன் குடித்தது போல இருக்கும் அவ்வளவு என்ன பேசலாம் பேச பேச எனக்கும் இனிப்பாக இருக்கும் கேட்பவர்களுக்கு அப்படி இருக்கும் என்பதும் தெரியும் ஏனென்றால் அந்த அளவுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை அவரோடு இணைத்து கொண்டு செல்கின்றேன் உம் நிச்சயமாக அந்த வகையில் நான் ஒரு வகையில் ஒரு சிறு அதிர்ஷ்டம் செய்தவன் என்றுதான் குறிப்பிட வேண்டும் ஏனென்றால் அஹ் சிறு நான் அவரை அஹ் நேரடியாக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு இருந்தது நாங்கள் கற்ற பாடசாலையில் அவரது மகனும் அஹ் படித்துக் கொண்டிருந்தார் சிராஜ் அவர்களும் ஆம் சிராஜும் படித்துக் கொண்டிருந்ததால் நாங்கள் அப்போது உயர்தரத்தில் இருந்தோம் அப்போது அவர் எங்களுக்கு கீழே படித்துக் கொண்டிருந்ததால் அவர் வானொலி துறையில் இருப்பதால் எங்களது நிகழ்ச்சிகளுக்கு சில ஆலோசனைகளை பெறுவதற்கு அல்லது அவரை நடுவராக அழைப்பதற்கு அவரது வீட்டுக்கே சென்று வருவது வழக்கம் அந்த நேரத்தில் அவருக்கு என்னை தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை ஏனென்றால் நாங்கள் அப்போது மாணவர்கள் தானே ஆனால் நான் அந்த ஒலிபரப்புத் துறையில் ஆர்வம் உள்ளவன் என்பதால் அவரை எப்போதுமே ஒரு ஒரு பெரிய ஆச்சரியத்தோடு தான் நான் பார்த்துக் கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அதன் பிறகு இந்த சிறுவர்மல நான் ஒளிபரப்பு துறையில் இலங்கை ஒளிபரப்பு பங்குபற்றிய காலகட்டங்களில் எனது தந்தை நண்பர் ஒருவர் அங்கிருந்தார் அவர் ஒரு சிங்கள இனத்தைச் சேர்ந்தவர் அப்போது அவரது நட்பு மூலமாக ஒரு நாள் நான் இவரை சந்திக்கும் போது அவர் என்னை அறிமுகப்படுத்தும் போது எனக்கு ஒரு விடயத்தை சொன்னார் இதை உங்களது நேர தொழிலாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் வேறொரு தொழிலை வைத்து இதை ஒரு உங்களது விருப்பப்பட்ட தொழிலாக நீங்கள் செய்யுங்கள் ஆனால் இதை ஒரு முழு நேர தொழிலாக ஆக்கிக் கொள்ளாத உங்களது கல்வியில் கவனம் செலுத்துங்கள் என்ற ஒரு அன்பு ஒரு வேண்டுகோளை அவர் விடுத்தார் அவருக்கு அது ஞாபகம் இருக்குமோ என்னமோ தெரியாது வின்சென்ட் பெர்னாண்டோ என்ற ஒரு ஸ்ரஃப் இருந்தார் இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தவனத்தில் அவர் மூலமாக சந்தித்த போது அந்த விடயத்தை அவர் என்னோடு பகிர்ந்து கொண்டார் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நான் அவர் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் என்று குறிப்பிட்டதற்கான காரணம் அவர் இங்கு கொமெண்ட் செய்திருக்கின்றார் பி எச் அப்துல் ஹமீத் அவர்கள் எங்கள் மரியாதைக்குரிய அன்பு அறிவிப்பாளர் பி

எனவே அதுவும் சரியாக இருக்கும் முஜாஹித் அகமத் கேட்கின்றார் அறிவிப்பு துறையில் தற்கால போக்கு எவ்வாறு உள்ளது ஆரோக்கியமானதாக கருதுகின்றீர்களா என்ற கேள்வியை கேட்டிருக்கின்றார் அஹ் இதற்கு பதில் கூற தகுதியானவர் நீங்கள் என்பது இப்போது அஹ் அதை பி எச் அப்துல் ஹமீத் அவர்களை உறுதிப்படுத்தி இருப்பதால் நான் உங்களிடம் அந்த கேள்வியை அஹ் முஜாஹித் வைத்த கேள்வியையே நானும் வைக்கின்றேன் அறிவிப்பு துறையின் தற்கால போக்கு எவ்வாறு உள்ளது ஆரோக்கியமானதாக கருதுகின்றீர்களா மிக்க நன்றி சரிதார் என்னுடைய அன்பு சகோதரர் என்னுடைய முதல் மரியாதைக்குரிய மூத்த ஒலிபரப்பாளர் அவர் இந்த நிகழ்ச்சிக்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி பார்த்து கொண்டிருப்பது என்பது அதுவே ஒரு பெரிய விடயம் அவருடைய அந்த அன்பான கருத்துக்கு என்னுடைய மரமான்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அறிவிப்பு துறை இப்பொழுது எப்படி இருக்கின்றது என்ற கேள்வி இது உண்மையில் கவலைக்குரிய விடயம் இதனை நாங்கள் மறைத்து அல்லது அதற்கு சரியான பதிலை கூறாமல் நாங்கள் தப்பித்துக் கொள்வது எல்லாம் இந்த துறைக்கே நாங்கள் ஆற்றுகின்ற துரோகமாகத்தான் நான் கருதுகின்றேன் ஏனென்றால் ஒரு அறிவிப்பாளர் எவ்வாறு அறிவிப்பு செய்ய வேண்டும் சாதாரணமாக பேசுவது என்பது வேறு ஒரு வானொலியிலே ஒரு அறிவிப்பாளர் வந்து உட்கார்கிறார் அவர் பேசுகின்றார் என்றால் அவர் அறிவிப்பாளராக இருப்பதால்தான் அவருக்கு அந்த இடம் கிடைக்கின்றது ஆகவே அவர் அறிவிப்புக்குரிய தன்மைகளை அந்த அந்த மொழியை எவ்வாறு கையாள வேண்டும் எவ்வாறு பேச வேண்டும் எங்கே நிறுத்த வேண்டும் எங்கே உயர்த்த வேண்டும் எங்கே நீங்கள் இடைவெளி விட வேண்டும் இவற்றையெல்லாம் நான் மிக அறுத்துறுத்து கூறுகிறேன் எங்கே இடைவெளி விட வேண்டும் இப்பொழுதெல்லாம் நீங்கள் பேசுவதில் இடைவெளியை கண்டுபிடிக்க முடியாது வேகமாக பேசுவது என்பது வேறு வேகமாக பேசுவது என்பது வேறு எங்கே நாங்கள் நிறுத்த வேண்டும் எவ்வாறு நாங்கள் சொற்களை உச்சரிக்க வேண்டும் என்பதை எல்லாம் நாங்கள் தெரிந்து கொள்வதில்லை அதற்கான பயிற்சிகள் அளிக்கப்படுவதில்லையா அல்லது அந்த பயிற்சிகள் தேவையில்லை என்று நடந்து கொள்கின்றார்களா என்பது எல்லாம் கேள்வியாகவே இருக்கின்றது ஆகவே ஒரு அறிவிப்பு என்பது அதற்கு வரைவிலக்கணமாக பலர் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த துறை சார்ந்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த துறையிலே நாங்கள் சிறப்பாக முளிர வேண்டும் என்று எண்ணினால் அவர்களிடத்தில் நீங்கள் ஆலோசனைகளை பெறலாம் நூல்கள் பல இருக்கின்றன அந்த நூல்களை படித்தாலே ஓரளவுக்கு நீங்கள் அந்த வழியிலே செயல்படக்கூடியதாக இருக்கும் அந்த நூல்களை படிப்பதில்லை நல்ல ஒலிபரப்புகளை கேட்பதன் மூலமும் நாங்கள் எங்களுடைய இந்த துறையை நாங்கள் வளப்படுத்திக் கொள்ளலாம் அதற்கும் இடம் கொடுப்பதில்லை நான் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் கூறியது போல நாங்கள் எல்லோருமே இவ்வாறான துறைக்கு வருவதற்கு எங்களுக்கு ஆதார சுருதியாக இருந்தது என்றால் அது இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனம் அந்த இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்திலே ஒவ்வொருவரும் மிக சிறந்த முறையிலே அந்த தமிழை இலங்கை வானொலி தமிழ் என்றே பேசப்படுகின்ற அளவுக்கு அந்த தமிழ் அங்கே கையாளப்பட்டிருக்கின்றது என்று இந்தியாவில் நிலைமை மாறிக்கொண்டு வருகின்றது ஆனால் ஒரு காலகட்டத்திலே நீங்கள் இன்று ஐம்பதை தாண்டிய ஓரளவு அறுபது வயதை உடையவர்களை நீங்கள் சந்தித்தால் அவர்கள் இலங்கை வானொலியை பற்றி எவ்வளவு பேசுவார்கள் எவ்வளவு கதிப்பார்கள் இப்போதும் கூட நீங்கள் இந்த யூடியூப் வழியாக முகநூல் வழியாக சிலர் பதிவுகளை பதிவிடுகின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது ஆனந்தமாக இருக்கிறது இவ்வளவு தூரம் அவர்கள் நேசிக்கின்றார்கள் ஒரு பாடலை ஒலிபரப்புவதற்கு முன்னர் என்னென்ன விடயங்களை கூற வேண்டும் எவ்வாறு கூற வேண்டும் என்பதெல்லாம் இருக்கின்றது உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய விடியம்தான் சர்தார் அதாவது சாதாரணமாக பாடல் முடிந்ததன் பின்னரோ அல்லது அது பாடலை நீங்கள் ஒளிபரப்புவதற்கு முன்னரோ டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா என்று மட்டும் கூறிவிட்டு அந்த பாடலை போடுவது தவறு என்று அங்கே படிப்பித்து கொடுத்திருக்கின்றார்கள் டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா என்ன செய்தார்கள் என்பதை சொல்ல வேண்டும் சாதாரணமாக அப்படி சொல்லக்கூடாது ஆகவே இன்று அறிவிப்புத்துறை என்பது எடுத்தோம் கவிழ்த்தோம் என்பது போன்றே செல்கின்றது அதில் கையாள வேண்டிய பல்வேறு விடயங்கள் கவனிக்கப்படுவதில்லை ஒரு சாதாரணமாக ஒரு செய்தி வாசிப்பை நீங்கள் இப்பொழுது செவிமடுத்து பாருங்கள் அந்த செய்தி உங்களுக்கு விளங்குகிறதா என்று மட்டும் முதலில் கூறுங்கள் அதாவது அந்த நாட்களிலும் ஒலிப்பது நாங்கள் இடைவெளிகளை நீக்குவதற்கான தொழில்நுட்பம் இருந்தது ஆனா அந்த இடைவெளிகளை நீக்குவதில்லை அந்த இடைவெளிகள் இடைவெளிகளாகவே இருந்தன ஆனால் இன்று நீங்கள் இருக்கின்ற சப்ட்வேர்களை பயன்படுத்துகின்ற பொழுது அங்கே அந்த இடைவெளிகள் எல்லாம் தேவையில்லை என்று நீங்கள் நெருக்கமாக ஒழுங்குபடுத்துகின்ற பொழுது கருத்துக்கள் மாறுகின்றன ஒரு புகையிரதம் போவது போல மிக வேகமாக செய்தி வாசிப்பதற்கு ஒரு ஒரு ரிதம் இருக்கிறது செய்தி வாசிக்கின்ற பொழுது செய்தி என்று அதாவது சொல்வார்கள் நீங்கள் உங்களுக்கு மொழி தெரிந்திருக்காவிட்டாலும் கூட செய்தி வாசிக்கின்ற பொழுது இங்கே செய்தி வாசிக்கின்றார்கள் என்று நீங்கள் எந்த மொழியை கேட்டாலும் கூறுவீர்கள் என்று சொல்வார்கள் ஆகவே அந்த செய்தி வாசிப்பதற்கு என்று ஒரு ரிதம் இருக்கிறது அதனை இப்பொழுது கையாள்கின்றார்களா என்றால் கேள்விதான் எழுந்து கேள்விக்குறிதான் இன்னும் இன்னும் இந்த துறை சார்ந்து நிறையவே இந்த துறைக்குள் நுழைகின்றவர்கள் படிக்க வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் நல்ல நல்ல ஒலிபரப்புகளை கேளுங்கள் நீங்கள் கேட்பதற்கு நிறையவே இருக்கின்றன கேளுங்கள் அவற்றை பின்பற்றுங்கள் நீங்கள் உங்களையே நெருப்படுத்திக் கொள்ளலாம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து நிச்சயமாக மாற்றம் ஒன்றே மாறாது என்பார்கள் ஆனால் அந்த மாற்றத்தை நாங்கள் ஒரு சரியான முறையில் மாற்ற வேண்டும் என்றால் பொதுவாகவே நாங்கள் அந்த விழுமியங்களை மாற்றாங்கள் நாங்கள் அந்த தொழில்நுட்பங்களை மாற்றிக்கொண்டு செல்லலாம் ஆனால் அதற்கென்ற ஒரு பாரம்பரியம் இருக்கிறது ஒரு விழுமியம் இருக்கிறது அவற்றை நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும் என்றால் இப்போதும் கூட நீங்கள் குறிப்பிட்டது போல நாங்கள் இலங்கை ஒளிபரப்பாளர்கள் இலங்கை கலைஞர்கள் பேசும்போது அதற்கென்று ஒரு தனி மரியாதை இந்தியர்களிடம் இருக்கிறது ஏனென்றால் அது அந்த ஆணிவேர் அந்த இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தால் இடப்பட்ட அந்த ஆணிவேர் எனவே நாங்கள் எப்போதுமே இந்த துறையில் நாங்கள் சில விடயங்களை செய்யும் போது நாங்கள் அதை எப்போதுமே ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் அந்த பேருக்கு நாங்கள் இழுக்கு ஏற்படுத்திவிடக் கூடாது நாங்கள் இந்த வேரில் இருந்து வந்தவர்கள் என்பதை நாங்கள் எப்போதுமே மனதில் வைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும் என்பது எனது ஒரு தனிப்பட்ட கருத்து அந்த வகையில் பி எச் அப்துல் ஹமீத் அவர்கள் இன்னமொரு விடயத்தை உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றார் அதையும் நான் இங்கே எடுத்துக்கொள்கிறேன் ஏனென்றால் தாயக கலைஞர்களை முதன் முதலில் ஐரோப்பிய அரங்குகளுக்கு அழைத்து பெருமைப்படுத்திய முன்னோடி என்று உங்களுக்கு உங்களை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார் பி எச் அப்துல் ஹமீத் அவர்கள் அதோடு நான் ஒரு கேள்வியையும் உங்களோடு இணைத்து கேட்கின்றேன் இப்போது இந்த தாயக கலைஞர்களை அழைப்பது சற்று குறைந்திருக்கிறது அல்லது அது சம்பந்தமான பல விமர்சனங்கள் தாயக கலைஞர்களிடம் இருக்கிறது ஐரோப்பியாவுக்கு இந்திய கலைஞர்களை அழைத்து பெருமைப்படுத்துகின்றார்கள் அதே போன்று ஒரு தாயக கலைஞர்களை அழைப்பது குறைவு போன்ற விடயங்கள் கூறப்படுகின்றது அதை பற்றியும் நீங்கள் சற்று பேசினால் நன்றாக இருக்கும் நீங்கள் பேசுவது பொருத்தமாகவும் இருக்கும் நல்லது முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு எனது அன்பு சகோதரர் பி எச் அப்துல் ஹமீன் அவர்களை பரிஸ் நகரத்துக்கு நான் அழைத்திருந்தேன் இலங்கை கலையகத்தினுடைய கலையமுதம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அவரை அழைத்திருந்தேன் இதில் ஏன் அவரை அழைக்க எண்ணியது என்றால் இந்த பாட்டுக்கு பாட்டு என்கின்ற நிகழ்ச்சி அவரை உலகளாவிய ரீதியில் இன்றைய இளம் சந்ததிக்கும் அறிமுகப்படுத்தி இருந்தது அதற்கு முன்னர் அவர் இருக்கின்ற பணிகள் என்பது எவ்வளவோ வானொலி துறையிலே எல்லா பக்கங்களிலும் அவர் பணியாற்றி இருக்கின்றார் ஆனால் இதனைத்தான் உடனடியாக கூறுவார்கள் பாட்டுக்கு பாட்டு அப்துல் ஹமீத் அவர்கள் என்று கூறுவார்கள் இங்கே கலை நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த பாட்டுக்கு பாட்டு என்கின்ற நிகழ்ச்சியையும் ஒரு அம்சமாக நன்மை இடையில் நடத்தினேன் நடத்தினால் அதற்கு நிறையவே வரவேற்பு கிடைத்தது நிறைய பங்கு பெற்ற நிறைய பேர் வந்து பங்கு பெற்றினார்கள் அப்பொழுது என் மனதில் ஒரு எண்ணம் உதித்தது இந்த நிகழ்ச்சியினுடைய கர்த்தா அவரை அழைத்து அவர் இந்த நாட்டிலும் இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளவு தூரம் வரவேற்பு இருக்கிறதே என்பதை நேரில் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவரை அழைக்க முற்பட்டேன் பேசியதும் உடனடியாகவே சம்மதித்தார் ஆனால் உங்களுக்கு தெரியும் எண்பத்தெட்டாம் எட்டாம் ஆண்டு என்பது சாதாரணமல்ல ஒருவர் இலங்கையில் இருந்து வெளிநாட்டுக்கு பயணம் புரிவதற்கு என்னென்ன விடயங்கள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்று அவ்வளவு விடயங்களும் மேற்கொள்ளப்பட்டது அவர் பிரான்ஸ் நாட்டிலே பாரிஸ் நகரத்தில் சால்ட் கோல் விமான நிலையத்தில் வந்து இறங்கியதுமே முதலில் சொன்ன வார்த்தை ஒரு அமைச்சர் பயணம் புரிவதாக இருந்தால் என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டுமோ அவ்வளவும் செய்திருக்கின்றேன் இந்த வழியால் இனி எங்கள் கலைஞர்கள் வரலாம் இப்படியான பயணங்களை மேற்கொள்ளலாம் என்று அதற்கு முதல் அடி எடுத்து கொடுத்து அந்த வார்த்தைகளை அவர் பரிசு நகரத்தில் இருந்து கூறினார் அப்பொழுது எண்பத்தி எட்டாம் ஆண்டு பரிசு நகரத்திலே அடுத்தடுத்து இரண்டு நாட்கள் அந்த பாட்டுக்குப்பாட்டு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது சிறந்த வரவேற்பு பலர் பங்கு பெற்றினார்கள் என்றும் அந்த பாட்டுக்கு பாட்டில் பங்கு பெற்றியவர்கள் அந்த நினைவுகளை மீட்டி வருகின்றார்கள் இதுதான் எண்பத்தி எட்டாம் ஆண்டு நடந்தது அதிலே மேடையிலேயே அந்த மக்கள் ரசிகர்கள் கொடுத்த வரவேற்பை பார்த்ததும் அன்பு சகோதரர் அவர்கள் கூறிக்கொண்டார் எங்கள் நாட்டில் எத்தனையோ இசைக்கலைஞர்கள் பாடகர்கள் நடிகர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் உங்கள் அபிமானம் பெற்றவர்கள் நீங்கள் நாட்டை விட்டு வந்தாலும் அவர்களை எல்லாம் மறந்திருக்க மாட்டீர்கள் அவர்களையும் அழைத்து வர ஆசைப்படுகின்றேன் என்று அவர் கூறிவிட்டார் அதற்கு பின்னர் என்னிடத்தில் வந்து ராஜன் உங்களோடு நான் எதுவுமே பேசாமல் மேடையில் சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டீர்கள் செய்வோம் இப்படித்தான் மரிகார் ராமதாஸ் அப்புக்குட்டி டி ராஜகோபால் அவர்கள் உபாலி செல்வசேகரன் அவர்கள் அப்பொழுது நிலாமதி பிச்சியப்பா மோகன் ரங்கன் இவ்வளவு பேரும் அங்கிருந்து வருகின்றார்கள் ஏனைய கலைஞர்கள் பரிசில் எஸ்கே பஞ்ச் அவர்களுடைய இசைக்குழுவைச் சேர்ந்த கலைஞர்கள் எஸ்கே பஞ்சு குருநாதன் போன்றவர்களும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முதல் முதலில் பரிசு நகரத்தில் நடத்துகின்றோம் பரிசு நகரத்தில் இருந்து பின்னர் சுவிட்சர்லாந்து நோவே இங்கே லண்டன் ஜெர்மனி ஆகிய இடங்களிலெல்லாம் இந்த எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய இலங்கை கலைஞர்களுடைய பயணம் நடைபெற்றது மிக சிறந்த வரவேற்பு எல்லோருக்குமே அதாவது அந்த நேரத்தில் எங்களுடைய கலைஞர்களை பார்ப்பதற்கு ஒரு மிக நீண்ட இடைவெளி அந்த இடைவெளிக்கு பின்னர் அவர்களை நேருக்கு நேர் பார்ப்பது என்பது இங்கிருக்கின்ற மக்களுக்கு மிக விருப்பமாக இருந்தது அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் மிக வெற்றிகரமாக நடைபெற்றது இப்பொழுதுதான் இங்கே பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் ஒரு விடயத்தை ஒருவர் செய்துவிட்டால் அந்த விடயம் தொடர்பாக பலர் யோசிப்பார்கள் அடுத்த ஆண்டு எண்ணூத்தி ஒன்பது தொண்ணூறாம் ஆண்டு நாங்கள் திட்டமிடுகின்றோம் மோகன் ரங்கன் மாத்திரமல்ல கண்ணன் நேசம் இரட்டியர்கள் அவர்கள் ஈழத்தின் மூத்த இசை அமைப்பாளர்கள் அவர்களையும் இணைத்துக் கொள்வோம் என்று நாங்கள் திட்டமிடுகின்றோம் அந்த திட்டத்தில் நேசம் அவர்கள் இணைந்து அவர்கள் தங்களுடைய பயணத்துக்கான சகல வேலைகளையும் கொழும்பில் இருந்து செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் இதில் ஒரு சிறு குழப்பம் நாங்கள் உங்களை முழு முழு இசைக்குழு கலைஞர்களையும் நாங்கள் அழைக்கின்றோம் என்று பரிசில் இருந்து சிலர் வேண்டுகோள் விடுத்ததன் நிமித்தம் அங்கே ஒரு குழப்பம் ஏற்பட்டு விட்டது அந்த அந்த ஆண்டில் நிகழ்ச்சியை நடத்துவோமா விடுவோமா என்ற ஒரு கேள்வி எழுந்தது இல்லை நடத்துவோம் வேறு யார் இருக்கின்றார்கள் அங்கே இல்லையா இருப்பார்கள் தானே இருக்கின்றார்கள் தானே அவர்களை நாங்கள் அறிமுகப்படுத்துவோம் என்ற நேரத்தில் தான் தொண்ணூறாம் ஆண்டு பயாஸ் ரட்னம் இரட்டியர்கள் என்ற ஆஹ் வடிவத்தில் நாங்கள் திட்டமிட்டோம் ஆனால் கண்ணன் அவர்கள் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் சென்றவர் மீண்டும் கொழும்புக்கு திரும்ப முடியாத அளவுக்கு நாட்டுடைய சூழ்நிலை திடீரென மாற்றம் பெற்றுவிட்டது அதனால் கண்ணன் அவர்கள் கொழும்புக்கு வர முடியாது போகவே பயசு ரட்னம் இரட்டையர்களோடு நேசம் தியாராஜ் அவர்களும் தொண்ணூறாம் ஆண்டு வருகை தந்திருந்தார் அந்த நிகழ்ச்சியும் மிக சிறப்பாக எல்லா நாடுகளிலும் நடாத்தப்பட்டது தொண்ணூறு பின்னர் தொன்னூற்று ஒன்று அதிலே தான் நான் நினைக்கின்றேன் நிரோஷா என்கின்ற ஈழத்து இலங்கை இலங்கை பாடகை இப்பொழுது அவர் அற்புதமாக தமிழ் பாடல்கள் எல்லாம் அவரை யாருக்கும் தெரியும் நிரோஷா என்று மட்டும்தான் அறிமுகம் அத்தனை பாடல்களும் பாடினார் எல்லா ஐரோப்பிய நாடுகளிலும் லண்டனிலும் அவருக்கு மிக சிறந்த வரவேற்பு கிடைத்தது அத்தனை கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன இது படிப்படியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது பின்னர் பல்வேறு சிரமங்கள் ஏற்படும் தான் உங்களுக்கு தெரியும் ஒருவர் ஒரு பணியை செய்தால் அவருக்கு ஒத்துழைப்பு வழங்குவதை விட இன்னொரு குழுவினர் எழுவார்கள் அவர்கள் ஒவ்வொரு விதமாக நடத்த முற்படுவார்கள் இப்படியான விடயங்கள் நடைபெறுகின்ற பொழுது இது கொஞ்சம் பின்தங்கி விட்டது என்பது உண்மைதான் ஆனால் அமீடன்னா அவர்கள் ஆண்டுதோறும் வருகின்றார் பல நிகழ்ச்சிகளுக்கு வருகின்றார் அதிலே ஒரு வெற்றி ஏனென்றால் ஆஹ் என்னுடைய எண்ணம் எங்களுடைய கலைஞர்கள் அடிக்கடி இங்கே வர வேண்டும் அந்த நிகழ்ச்சியில் நடைபெற வேண்டும் என்பதுதான் எண்ணமாக இருந்தது அதிலே ஆஹ் அமீடன்னாவுக்கு வந்து பல்வேறு நாடுகளில் இருந்தும் அழைப்புகள் ஐரோப்பிய நாடுகள் ஆஸ்திரேலியா கனடா என்று அது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்பொழுது இந்த கொரோனா காலத்தில் தான் நாங்கள் முடங்கிவிட்டோம் அந்த ஆரம்பிக்கின்ற வேளையில் கூட எங்கட ஐரோப்பிய பயணங்கள் சில திட்டமிடப்பட்டிருந்தன ஆனால் கொரோனா வந்து எல்லாவற்றையும் முடக்கிவிட்டது இதுதான் இன்னும் சுருக்கமாக இந்த ஐரோப்பிய கலை சுற்றுலா சம்பந்தமாக நான் கூறக்கூடியதாக இருக்கும் ஆழமாக கூறினால் சில மனங்கள் வேதனைப்படும் அது அது வேண்டாம் இந்த நல்ல என்று அந்த கேட்ட கேள்வி அதாவது எமது தாயக கலைஞர்கள் இப்போது பி எச் அப்துல் ஹமீத் அவர்கள் ஒரு சிரேஷ்ட கலைஞர் அவர் அவர் வந்து சென்றிருக்கின்றார் அவர் இப்போது அவர் அவர் வருவது வேறுபடியும் ஆனால் எமது தாயக இசை கலைஞர்களை தாண்டி இப்போது இந்திய இசை கலைஞர்களுக்கு அல்லது இசை கலைஞர்கள் அல்ல இந்திய நடிகர்கள் அல்லது இந்திய நடிகர்களுக்கு அல்லது இந்திய கலைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு தாயக கலைஞர்களிடம் இருக்கிறது அது ஒரு குற்றம் சாட்டுவது என்பது சுகம் ஆனால் அவற்றை செயல்படுத்துகின்ற பொழுது அதில் இருக்கின்ற சிரமங்கள் என்பது ஒரு நிகழ்ச்சி அமைப்பாளர் ஒரு நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்கின்ற பொழுது அவர் ஒரு வருடம் நஷ்டப்பட்டு விட்டார் அடுத்த ஆண்டும் அவர் நஷ்டப்படுவதற்கு தயாராக இருக்க மாட்டார் அப்படி அவரை எதிர்பார்க்கவும் கூடாது நீங்கள் கலைஞர்களுக்காக நான் பேசுகின்றேன் என்று தயவு செய்து தவறாக எடுத்துக்கொள்ள கூடாது தென்னிந்திய கலைஞர்கள் என்று விளம்பரப்படுத்தினால் மக்கள் இலகுவாக வந்து சேர்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்படுகின்றன இதுதான் முதலாவது காரணம் யதார்த்தம் சில சில இந்திய கலைஞர்கள் வருகின்ற பொழுது கூட்டம் இல்லாமலும் நிகழ்ச்சிகள் நடைபெறுவது உண்டு அவர்கள் கையை சுட்டவர்களும் இருக்கின்றார்கள் அது இல்லாமல் இல்லை அப்படியும் இருக்கின்றது ஆனால் நாங்கள் மிக கூடுதலான விடயங்களை பார்க்கின்ற பொழுது இது இலகுவாக இருக்கும் இப்பொழுது எங்களுடைய கலைஞர்கள் என்று பார்த்தால் எங்களுடைய கலைஞர்களும் அவர்கள் சரியான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் அதாவது ஒரு முறை இரண்டு முறை மூன்று முறை நான்கு முறை என்று நாங்கள் அழைக்கலாம் அவர்கள் வரலாம் அவர்களும் தங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி தங்களுடைய துறையும் சிறக்க வேண்டும் தாங்களும் இந்த கலைத்துறையிலே சாதனைகளை படைக்க வேண்டும் என்று அவர்களும் எண்ணுகின்ற பொழுதுதான் இது இரண்டும் ஒன்று சேரும் அதாவது நிகழ்ச்சி அமைப்பாளர்களும் கலைஞர்களும் ஒன்று சேர முடியும் ஆனால் தனியே இந்திய கலைஞர்களை வைத்து நிகழ்ச்சி நடத்தி வெற்றி ஈட்டலாம் என்பதையும் நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை எங்களுடைய கலைஞர்களை வைத்தும் நிகழ்ச்சிகள் நடத்தலாம் அதன் மூலம் வெற்றிகளை நாங்கள் அடையலாம் என்கின்ற உறுதியான கருத்தை நான் இதிலே பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் நடத்தலாம் நடத்த முடியும் நடத்தி இருக்கின்றேன் என்ற அந்த அனுபவத்தில் நான் கூறுகின்றேன் நடத்தலாம் ஆனால் இங்கே வந்து இரண்டு பக்கத்திலும் அந்த ஒத்துழைப்புகள் சரியான முறையில் கிடைக்க வேண்டும் ஒத்துழைப்பு என்று நான் சொல்வதற்குள் பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன அவற்றை நான் விளக்கிக் கூற விரும்பவில்லை அந்த ஒத்துழைப்பு மிக மிக முக்கியம் நிச்சயமா நிச்சயமா ஏனென்றால் இதை நான் அதாவது இலங்கை கலைஞர்கள் சார்பில் ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியை அவர்களும் சில நேரங்களில் பார்த்து இருப்பார்கள் அவர்களுக்கு உண்மையில் இந்த செய்தி சென்றடைய வேண்டும் ஏனென்றால் அவர்கள் வெறுமனை குற்றத்தை வைப்பது போலவே அவர்களுக்கும் இலங்கையிலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது எனவே அவர்களுக்கும் தெரியும் அந்த யதார்த்தம் ஆனால் அவர்களது ஆதங்கம் அல்லது அவர்களது அவர்கள் என்ன சொல்வது அவர்களது மனக்குறையை இந்த நேரத்தில் நான் உங்களிடம் வைத்தால்தான் அதற்கான ஒரு பதிலை உங்களிடம் இருந்து பெற வேண்டும் ஏனென்றால் அதை நேரடியாக அவர்

தமிழமதம் வானொலி தான் ஆரம்பமானது என்ற கருத்தை இங்கே அவர் பதிவு செய்திருக்கின்றார் ஒளிபரப்புகளை பற்றி உங்களிடம் அஹ் பேச வருகிறேன் இப்போது நானும் ஒரு புலம்பெயர் ஊடகத்தை ஒரு சின்னதாக நடத்த ஆரம்பித்திருக்கின்றேன் அந்த வகையில் இந்த புலம்பெயர் ஒளிபரப்புகள் சம்பந்தமாக அவை இப்போது எப்படி இருக்கிறது காத்திரமான பணியை செய்கிறதா அல்லது அதன் போக்கு இப்ப எப்படி இருக்கிறது ஏனென்றால் போர்க்காலத்தில் புலம்பெயர் என்று ஒரு நிச்சயமாக ஒரு இடம் கட்டாயமாக இருந்திருக்கும் ஏனென்றால் புலம்பெயர் மக்கள் இப்போது நான் பொதுவாகவே தொலைபேசி அழைப்புகள் வரும்போது நான் கூறுவதுண்டு எனது உடல் தான் இங்கு இருக்கிறது உயிர் அங்குதான் இருக்கிறது என்று ஏனென்றால் எப்போதுமே நாங்கள் தாயகத்தில் என்ன நடக்கிறது என்பதை அறிவதற்கு ஆவலாக இருந்த ஒரு காலகட்டம் இருந்த ஒரு காலகட்டம் தான் அந்த போர் காலகட்டத்தில் இந்த புலம்பெயர் ஒளிபரப்புகள் மிகவும் உன்னிப்பாக மக்களால் அவதானிக்கப்பட்டது ஆனால் இப்போது அதன் போக்கு எப்படி இருக்கிறது போன்ற விடயங்களையும் நான் உங்களிடமிருந்து அறிய ஆசை

புலம்பெயர் தேசத்தில் என்னுடைய கலை முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டன அதற்கு பின்னர் நான் இந்த வானொலி நிலையங்கள் தேடி ஓடி சென்றேன் அதாவது அப்பொழுதெல்லாம் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேர நேரம் பெற்று அந்த ஒளிபரப்புகளை நடத்துவதுதான் ஏனைய மொழியை பேசுகின்றவர்கள் ஆற்றுகின்ற பணிகளாக இருந்தது அவ்வகையில் எனக்கு சரியாக சொல்வதானால் எண்பத்து எட்டாம் ஆண்டில் அந்த வாய்ப்பு கிடைத்தது தனியார் வானொலி நிலையங்கள் உத்தியோகபூர்வமான வானொலி நிலையங்கள் உத்தியோக பற்றற்ற வானொலி நிலையங்கள் என பல இயங்கி இருக்கின்றன உத்தியோக பற்றற்ற வானொலி நிலையங்களை நான் கூறவில்லை உத்தியோகபூர்வமாக தொழில்நிலை ரீதியாக நடைபெற்ற வானொலி நிலையங்களை எடுத்துக்கொண்டால் ரேடியோ எஸ்சி என்கின்ற ஒரு நிறுவனத்தில் என்னுடைய முதலாவது தமிழமுதம் வானொலி நிலையத்தினுடைய ஒலிபரப்பு ஆரம்பித்தது அது ஒவ்வொரு ஞாயிறு தினத்திலும் ஒரு மணி நேர ஒலிபரப்பு வர்த்தக ஒலிபரப்பாகவே அது நடைபெறும் அதிலே சிறு சிறு நிகழ்ச்சிகளை நாங்கள் நடாத்திக் கொள்வோம் பரிசில் தமிழமுதல் வாங்கி அது ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட காலம் நாங்கள் நடாத்தி கொண்டிருந்தோம் இதிலே ஒரு ஒரு முக்கியமான விடயம் நான் நினைக்கின்றேன் தொண்ணூற்றோராம் ஆண்டு என்று நினைக்கிறேன் தொண்ணூற்றோராம் ஆண்டு ஒரு மணி நேர நிகழ்ச்சி அந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியுமே எங்களுடைய கலைஞர்கள் சம்பந்தப்பட்டது ஹமீத் அண்ணா அவர்கள் அந்த வானொலி நிலையத்தினுடைய நிகழ்ச்சியை நடத்துவது போல அவர் நடத்தி கொண்டிருக்கின்றார் இங்கே மற்ற கலைஞர்கள் ராமதாஸ் அவர்கள் ராஜகோபால் அவர்கள் உபாலி அவர்கள் அவர்கள் எல்லாம் கலந்துரையாடி நாங்கள் இப்பொழுது மண்டபத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றோம் உங்களை எல்லாம் நேரடியாக சந்தித்து சந்திக்க போன்றோம் அப்பொழுதே ஒரு நேரடி ஒலிபரப்பு போன்றோம் ஆனால் ஒலிப்பதிவு அந்த ஒளிப்பதிவை நாங்கள் முதலே திட்டமிட்டு எல்லாம் பதிவு செய்துவிட்டு அதனை நாங்கள் வானொலியத்திற்கு அனுப்பி அவர்கள் அங்கே அதை ஒளிபரப்புகின்றார்கள் அந்த நேரத்தில் நாங்கள் வாகனத்தில் போய்கொண்டிருக்கின்றோம் வாகனத்தில் நாங்களும் கேட்டுக்கொண்டு போகின்றோம் நாங்கள் மண்டபத்தை சென்றடைந்ததும் அங்கே கலைஞர்கள் உள்ளே போக முடியாத அளவுக்கு மக்கள் வெள்ளம் திரண்டிருந்தது இந்த வானொலியினுடைய வெற்றிகளில் அதுவும் ஒன்று இவ்வாறு இந்த தமிழ முதம் வானொலி என்பது பாரிஸ் நகரத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேலைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இங்கே லண்டன் மாநகரத்தில் ஏசி தாசிசியஸ் அவர்களால் ஐபிசி தமிழ் என்கின்ற ஒலி ஊடகம் ஆரம்பிக்கப்படுகின்றது அதிலே நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு உங்களை எனக்கு தேவை என்று அவர் அழைப்பு விடுத்தார் அந்த அழைப்பை ஏற்று வந்து இணைந்து கொண்டவன் இப்பொழுது வரை இப்பொழுது தாசீஸ் அவர்கள் அதனுடைய பொறுப்பாளராக அதனுடைய நிர்வாகியாக இல்லை இருந்தாலும் ஐபிசி தமிழ் என்பது இயங்கிக் கொண்டிருக்கிறது இப்பொழுது வரை அதிலே என்னுடைய பணி தொடர்கின்றது புலம்பெயர் தேசத்தில் நீங்கள் ஒலிபரப்பு என்று கேட்கின்ற பொழுது அந்த நேரத்தில் இங்கே லண்டனில் இருந்து சன்ரைஸ் வானொலி நிலையம்தான் அதுவும் மத்திய அலை வழியான ஒலிபரப்பை நடத்தி கொண்டிருந்தது அதற்கு பின்னர் தான் ஐவிசி தமிழ் ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பத்தில் இருந்த வானொலி நிலையம் என்றால் வானொலி ஒலிபரப்பு என்றால் அது சன்ரைஸ் வானொலி அது இங்கே லண்டனில் பரிஸ் நகரத்திலே தமிழ முதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அதுவும் தொன்னூற்றி ஆண்டு காலகட்டத்திலே இந்த சட்டலைட் செய்மதி ஊடான ஒலிபரப்புகள் ஆரம்பிக்கப்பட்ட காலம் அதிலே டி வானொலி நிலையம் இருபத்தி நான்கு மணி நேர ஒலிபரப்பை பரிசு நகரத்திலே ஆரம்பித்தது அந்த அந்த வரலாறும் இருக்கின்றது அது பின்னர் டிஆர்டி தொலைக்காட்சியாகவும் மாற்றம் பெற்றது அது பின்னர் டிடிஎன் தொலைக்காட்சியாக அடைந்தது இந்த வரலாறுகள் ஊடகங்களை பொறுத்தவரையில் பரிஸ் நகரத்திலே இவ்வாறுதான் அமைந்திருக்கின்றன இப்பொழுது ஐபிசி தமிழ் என்பது தொன்னூற்றி ஆண்டு ஒலி ஊடகமாக வானொலியாக ஆரம்பித்த அஹ் ஐபிசி தமிழ் படிப்படியாக பல்வேறு கட்டங்களுக்கு சென்று வந்து இப்பொழுது உங்களுக்கு தெரியும் கந்தையா பாஸ்கரன் அவர்களுடைய பொறுப்பில் அவர்தான் அதனை பெற்றிருக்கின்றார் அவருடைய பொறுப்பில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அவர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இந்த வானொலியத்தை பொறுப்பேற்றார் பொறுப்பேற்றதன் பின்னர் இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஐவிசி தமிழ் ஒலி ஊடகம் என்பது ஒலி ஊடகமாகவும் வளர்ச்சி பெற்றது ஐவிசி தமிழ் வானொலி தொலைக்காட்சி என இயங்கிக் கொண்டிருக்கிறது அதிலே என்னுடைய பணி நகர்ந்து கொண்டிருக்கின்றது இதுதான் ஓரளவுக்கு புலம்பெயர் தேசத்தில் நானும் சேர்ந்த ஊடக பணியாக இருக்கின்றது சர்தார் ஆஹ் அந்த வகையில் இப்போது இந்த சமூக ஊடகங்களின் தாக்கம் பீச்சு என்பது மிக பெரிதாக இருக்கிறது சமூக ஊடகங்கள் என்னும்போது இப்போது இந்த யூடியூப் ஃபேஸ்புக் போன்றவை இப்போது பெரிதாக மக்களால் பார்க்க இப்போது நாங்கள் கூட இந்த நிகழ்ச்சியை நான் இங்கே ஒரு வானொலியை நடத்தி கொண்டிருந்தாலும் நான் இதை ஃபேஸ்புக் கூடாக தான் செய்து கொண்டிருக்கின்றேன் எனவே அந்த சமூக கூட இப்போது உங்களுக்கு என்றும் எஸ் கே ராஜன் அவர்களுக்கு என்றும் ஒரு தனிப்பட்ட ஒரு யூடியூப் தளமும் இருக்கிறது எனவே இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் நீங்களும் சென்று சப் தேடி பார்த்து சப்ஸ்கிரைப் செய்யலாம் அவரும் திறந்தோறும் தனிப்பட்ட செய்திகளை நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார் இந்த 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 சமூக ஊடகங்களின் தாக்கம் இப்போது எப்படி இருக்கிறது இதன் வளர்ச்சி எம்மை பொறுத்தவரையில் இலங்கையர்களை பொறுத்த வகையில் அது எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பது பற்றி நீங்கள் கூறலாமே நீங்கள் சமூக ஊடகங்களுடைய தாக்கம் என்னை பொறுத்த வரையில் அது தாக்கம் என்று நான் பார்க்கவில்லை அதுதான் எதிர்காலம் என்று நான் பார்க்கின்றேன் இதில் கூட என்னுடைய அன்பு சகோதரர் அவர்கள் கூறிய ஒரு விடயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டு நான் அந்த விடயத்துக்கு வருகின்றேன் பேசும்பொழுது அதிகாலை வேலைக்கு எழுந்து செல்வது என்பது உங்களுக்கு தெரியும் தானே ஐந்து முப்பதுக்கு வானொலி நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் எழுந்து செல்வது எல்லோருக்குமே ஒரு கடினமாக இருக்கும் கடினமான வேலைதான் அந்த நேரத்தில் தான் நினைத்ததை பேசும் பொழுது கூறியிருக்கின்றார் வீட்டில் கட்டிலில் படுத்திருக்கின்ற பொழுதே அருகில் இருந்து அறிவிப்பு செய்யக்கூடிய வாய்ப்பு வர வேண்டும் அது இப்பொழுது வந்திருக்கு அப்படி செய்யலாம் ஆனால் அவர் அதை சொன்னதற்கும் இன்று நடந்து கொண்டிருப்பதற்கும் தொடர்பு இருப்பதாக நான் கூறவில்லை ஆனால் இந்த சமூக ஊடகங்கள் என்பது மிக விட்டன இலகுவாக யார் வேண்டுமானாலும் உங்களுக்கு குரல் வளம் இருக்கிறதோ இல்லையோ அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை முன்னர் ஒரு வானொலியத்தில் நீங்கள் பணியாற்ற வேண்டும் ஆக இருந்தால் முதலாவது விடயம் குரல் நன்றாக இருக்க வேண்டும் அடுத்தடுத்த கட்டங்களை நீங்கள் தாண்டினால்தான் நீங்கள் ஒலிபரப்பு கூடத்துக்குள் செல்ல முடியும் இப்பொழுதெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை உங்களிடத்தில் சில கருவிகள் இருந்தால் நீங்கள் நேரடியாக வானிலைக்கு வந்துவிடலாம் அந்த அந்த நிலைமை இப்பொழுது இருக்கிறது இதை இனி யாரும் கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்படுத்த முடியாது வாய்ப்புகள் இல்லை ஆனால் நாங்கள் ஒரு நல்ல ஒரு ஒளிபரப்பை நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டால் நிச்சயமாக அதனை செயல்படுத்த முடியும் இன்று சமூக ஊடகங்கள் என்று இருப்பவை மிக வேகமாக அதாவது நாங்கள் ஒரு விடயம் ஒரு இடத்தில் நடைபெறுகின்ற உதாரணத்துக்கு பார்ப்போம் அமெரிக்காவிலே தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தேர்தல் முடிவுகள் உடனடியாகவே வந்து கொண்டிருக்கின்றன பதவியேற்பு உடனடியாகவே நாங்கள் பார்க்கின்றோம் முன்னரெல்லாம் அப்படி பார்ப்பது கடினம் இப்பொழுது நேரடியாக பார்ப்பது போல நாங்கள் அந்த இடத்தில் நிற்பது போன்ற உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இந்த சமூக ஊடகங்கள் மிக வேகமாக பணியாற்றி கொண்டிருக்கின்றன இப்பொழுது நான் உங்களோடு இங்கிருந்து பேசுகின்ற விடயத்தை நான் என்னுடைய கை தொலைபேசியை எடுத்து இன்னொரு விடயத்தை நான் அழுத்திவிட்டால் இந்த நான் எங்கிருந்து பேசுகின்றோனோ அந்த அறையில் இருக்கின்ற விடயங்களும் இன்னொரு இடத்திற்கு சென்று சேரும் அந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் மிக வேகமாக வளர்ச்சி பெற்று எங்கள் கை கைக்குள் வந்து விட்டது இப்பொழுது எங்களுடைய உள்ளங்கைக்குள் உலகம் என்று சொல்லலாம் ஒரு கை தொலைபேசி இருந்தால் நீங்கள் எவ்வளவு விடயங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம் முன்னரெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு வானிலையில் ஒரு நேர்முக அஞ்சலை வழங்க வேண்டுமாக இருந்தால் இந்த பெரிய பெரிய வைத்திருக்க வேண்டும் எத்தனை பேர் ஆஹ் அதற்கு தொழில்நுட்ப அதற்கு தொழில்நுட்ப உதவியாளர்கள் வேண்டும் அதற்கு அதற்கான வேறு பணியாளர்கள் வேண்டும் அதை பார்ப்பதற்கு வேறு உதவியாளர்கள் வேண்டும் அப்படியெல்லாம் இருந்து ஒரு காலம் இருந்தது ஆனால் இப்போது தனியாகவே ஒரு நேரலையை நீங்கள் இப்போது ஐக்கிய ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள் நான் ஒரு மூடையில் உலகத்தின் ஒரு கோடியில் நியூசிலாந்தில் இருக்கிறேன் இப்போது மிக சாதாரணமாக ஒரு தொலைபேசியை வைத்து நாங்கள் இந்த நேரலையை செய்யக்கூடியதாக இருக்கிறது இருக்கின்ற தொழில்நுட்பம் அவ்வளவு தூரம் எங்களுக்கு கை கொடுக்கின்றது வளர்ச்சி அடைந்திருக்கின்றது தொழில்நுட்பத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் சரியாக பயன்படுத்த வேண்டும் இப்பொழுது இந்த வானொலி என்று பேசுகின்ற பொழுது உலக தமிழர்களுக்கான ஒரு ஒலிபரப்பை நாங்கள் திட்டமிடலாம் நடத்தலாம் இது கூட அவருடைய சிந்தனை தான் என்னுடைய அன்பு சகோதரருடைய சிந்தனை தான் அவர் அவர் ஆசைப்படுவது அதுதான் அவருடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு அவருடைய மாணவர்களே பலர் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் கனடாவில் இருக்கின்றார் ஆஸ்திரேலியாவில் இருக்கின்றார் அவர்கள் எல்லாரும் திட்டமிட்டால் நிச்சயமாக செயல்படுத்தலாம் எல்லோருமே இருபத்தி நான்கு மணி நேர வானொலியை ஆரம்பித்து விட்டு தடுமாறுகிறார்கள் ஏனென்றால் ஒரு தொலைக்காட்சியை இருபத்தி நான்கு மணி நேரம் இயக்குவது இலகு என்னுடைய அதை நான் அனுபவத்தில் உணர்ந்திருக்கிறேன் திரைப்படங்கள் இருக்கின்றன நீங்கள் திரைப்படங்களை விட்டாலே எட்டு மணி நேர நிகழ்ச்சியை நீங்கள் தொகுத்து வைத்து விட்டு அந்த எட்டு மணி நேர நிகழ்ச்சி மூன்று தரம் நீங்கள் திரும்ப திரும்ப போடலாம் அது வாய்ப்பு இருக்கு ஆனால் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் ஆக கூடியது ஒரு நாற்பத்தைந்து நிமிட நிகழ்ச்சியை தயாரிக்கலாம் நீங்கள் ரெண்டு மணி தேலம் மூன்று மணி தேலம் என்ற நிகழ்ச்சி வானொலிக்கு சரியாக வராது சிறிய சிறிய நிகழ்ச்சிகள் ஆகவே வானொலி நடத்துவது என்பது இலகுவானது அல்ல ஆகவே இருபத்தி நான்கு மணி நேரம் என்று திட்டமிடாமல் ஒவ்வொரு நாட்டில் இருப்பவர்களும் மிக குறைந்த நேரத்தை திட்டமிட்டு ஒன்றிணைந்தால் எல்லோருடைய வேலைகளும் குறைவாக இருக்கும் பணவிரயம் இருக்காது எவ்வளவு விடயங்கள் இதெல்லாம் திட்டமிட்டு செய்யப்பட வேண்டிய விடயங்கள் இதெல்லாம் பிரச்சார வழியாகவோ அல்லது இப்படி ஒரு பேச்சிலோ நடந்துவிடக்கூடிய விடயங்கள் அல்ல இணையக்கூடியவர்கள் இணைந்து செயல்படுத்தக்கூடியவர்கள் அதனை செயல்படுத்த வேண்டும் செயல்படுத்தக்கூடிய விடயம் என்பதுதான் என்னுடைய கருத்து நீங்கள் கூட நீங்களும் எத்தனை மணி நேரம் இந்த ஒலிபரப்பை நடத்துகின்றீர்களோ எனக்கு தெரியவில்லை இப்பொழுது அங்கே நான் நினைக்கின்றேன் அதிகாலை வேலை இந்த நேரத்தில் தூக்கத்தை துறந்து இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய நேயர்கள் அதிகமாக இலங்கையில் இருந்துதான் கேட்கின்றார்கள் என்றால் அவர்களுக்காக நீங்கள் உங்களுடைய நித்திரையை நீங்கள் தியாகம் பண்ணுகின்றீர்கள் என்ன என்று பார்த்தால் அது இன்னொரு பிரச்சனையாக தான் சரிதான் இந்த ஒலிபரப்புகள் எல்லாம் இப்பொழுது ஒவ்வொருவரும் தாம் தாம் நினைத்தபடியே நடத்தக்கூடிய வசதிகள் வந்துவிட்டன வந்து நிச்சயமாக அதை அவர்கள் எப்படி பாவிக்கின்றார்கள் அதில் எப்படி அவர்கள் நிலைத்து நிற்க போகின்றார்கள் என்பது அவர்கள் கொடுக்கும் தரத்தில் தான் இருக்கிறது எனவேதான் இப்போது சிலர் ஆம் சிலர் கேட்பார்கள் எப்படி நீ தொடர்ந்து இப்படி நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றாய் அதுவும் நீங்கள் கூறியது போல அந்த நேர வித்தியாசம் எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறது நியூசிலாந்து நாட்டிலிருந்து என்னால் ஆனால் எனக்கு அது சில நேரங்களில் வாய்ப்பாக இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் கூறியது போல இதில் வருமானம் வருவதற்கு இல்லையே எனது தனிப்பட்ட தொழிலையும் செய்து கொண்டு இதையும் எனது ஓய்வு நேரத்தில் அல்லது வேறு வேலை அல்லாத நேரத்தில் எனக்கு இது செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக அதுவும் ஒரு அதில் நான் ஒரு தான் பார்க்கின்றேன் எனவே அதை செய்து கொண்டிருக்கின்றேன் அதுபோல தொடர்ந்து எனது பணியை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அதில் வருமானம் வருகிறதா இல்லையா என்பது பிறகு என்னால் என்னால் எனது மன திருப்திக்காக நான் இப்போது தொழில் செய்கின்றேன் எனக்கு வருமானம் வருகிறது என்பதற்காக நான் அமர்ந்து விட முடியாது இது எனது மன திருப்திக்காக நான் செய்வதாகத்தான் நினைத்து கொண்டு செய்கின்றேன் அதனால் லாபம் ஈட்டும் காலம் வரலாம் வராமல் போகலாம் ஆனால் எனது மன திருப்தி என்ற வங்கி கணக்கு நிறைந்து கொண்டிருக்கிறது மன திருப்தி என்ற வங்கி கணக்கு நிறைந்து கொண்டிருப்பதால் இதை நான் சந்தோஷமாக செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை இப்போது இப்போது நீங்கள் கூடியது போல அதிகாலை நேரத்தில் எழுப்பி இந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கின்றேன் அதனால் தான் ஒரு சிறு தாமதமும் ஏற்பட்டது அதற்காக இந்த நேரத்தில் மன்னித்து மன்னிப்பை யாசித்தவனாக அடுத்த 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 அதான் நான் ஆரம்பத்திலேயே கூறினேன் தூக்கத்தில் இருந்து அதுவும் அதிகாலை வழியில் எழுந்து நாங்கள் ஒரு பணியை செய்வது என்பது இலகுவானது அல்ல நானும் வானொலி பணியை அந்த நாட்களில் அதிகாலை வேளையில் ஆற்றி இருக்கின்றேன் வாரத்தில் ஐந்து நாட்கள் வாரத்தில் ஐந்து நாட்கள் நானும் ஒலிபரப்பு கூடத்தில் அதிகாலை ஐந்து முப்பதற்கு நிற்க வேண்டும் நிற்க வேண்டும் அவருக்கு முடியாது ஆனால் எங்களுக்கு அந்த அதுதான் கடமை என்று இருக்கின்ற பொழுது நாங்கள் அதனை செய்தாக வேண்டும் நானும் பல வருடங்களாக அது அதை கடந்து வந்தவன் தான் உண்மையில் சுவர்ணொலி போன்ற காலகட்டத்தில் அஹ் நேர அஹ் காலை நேர நிகழ்ச்சிகளை படைக்க வேண்டும் என்றால் ஐந்தரை ஐந்தரை மணிக்கு அல்லது ஐந்து மணிக்கு எங்களது நிகழ்ச்சி ஆரம்பமாகும் ஐந்து மணியிலிருந்து ஒன்பது மணி வரை எமது காலை நேர நிகழ்ச்சி ஐந்து மணிக்கு நாங்கள் கலையகத்தில் நிற்க வேண்டும் என்றால் மூன்று மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் ிருந்து நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டிய ஒரு அந்த பழக்கம் பழக்கம்தான் என்னவோ இப்போது எங்களுக்கு கை கொடுக்கிறது அந்த வகையில் தம்பையா ராஜலிங்கம் அவர்கள் அருமையாக எமது பொற்காலத்தின் மீள்பார்வை பார்வை என்றுதான் சொல்ல வேண்டும் இருவருக்கும் வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அது போலவே செனன் சியாமலா அவர்கள் சூப்பர் என்ற தனது கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார் சிங்கம் தீபன் இருவருக்கும் வாழ்த்துக்கள் என்று நிறைய அப்படியான கருத்துக்கள் இருக்கிறது முடிந்தால் இந்த நிகழ்ச்சி நிறைவான பின் நீங்கள் இவ்வாறான வாழ்த்துக்கள் தெரிவித்தவர்களுக்கு ஒரு அல்லது ஒரு விருப்பை நீங்கள் தெரிவித்தால் நன்றாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் வணக்கம் ஹாய் என்று நிறைவிடங்களில் எழுதியிருக்கின்றார்கள் அதை அடுத்து நான் இந்த வருகிறேன் சத்தியமூர்த்தி சத்தியநேசன் அவர்கள் ஆஹ் புலம்பெயர்ந்து நாங்கள் வாழும் தேசத்தின் ஊடகத்துறையில் தவிர்க்க முடியாத ஆளுமை எங்கள் எஸ் கே ராஜன் அண்ணா அன்றும் இன்றும் அதே தெளிவுடன் ஒழிக்கும் அந்த மார்க்கண்டேய குரலின் ரகசியம் என்ன அவரோடு பயணிப்பது மகிழ்ச்சியான பயணம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் உங்களது அந்த ரகசியம் என்ன மார்க்கண்டே குரல் என்று குறிப்பிட்டிருக்கிறார் நன்றி நன்றி சதீஷ் சதீஷ் என்றுதான் நாங்கள் அழைப்போம் அவர்தான் தான் ஐபிசி தமிழ் வானொலியினுடைய பொறுப்பாளர் பாருங்கள் எவ்வளவு அடக்கமாக அவர் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகின்றார் என்று பாருங்கள் அவர்தான் தான் வானொலி ஐபிசி தமிழனுடைய வானொலி பொறுப்பாளராக இப்பொழுது தன்னுடைய பணியை கொண்டிருக்கின்றார் அவர் மார்க்கண்டேயர் என்று என்னை கூறுகின்றார் நான் நாளை நாளை நான் நேரடியாக சந்திக்கும் பொழுது அவரிடத்திலேயே கூறிக்கொள்கின்றேனே அதுல ரகசியங்களையும் நாங்கள் பரகசியமாக பேச முடியாது என்ன என்ன சரதா நீங்க என்ன நீங்க என்ன இல்ல இல்ல அதுவும் அதுவும் சரிதான் இப்போது நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுகளில் உங்கள் ஊடக பயணத்தை ஆரம்பித்தீர்கள் என்று கூறும்போது நானும் ஒரு ரகசியம் இருக்கிறது போல் தான் இருக்கிறது இவரிடம் தனிப்பட்ட முறையிலாவது அதை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்று யோசித்தேன் என்ன ரகசியம் கேட்க போகின்றீர்கள் தெரியல மேலையிலேயே நடைபெற்ற ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு நீங்கள் கேட்காமலேயே சொல்கின்றேன் சொல் ஒரு அவரும் கலைத்துறை சார்ந்தவர் சில வேளைகளில் அவர் முகநூலில் அஹ் நண்பராக இருக்கின்றார் பெண்மணிதான் பெயரை கூறினால் கூட அவர் கவலைப்பட மாட்டார் என்றால் அவர் நல்ல நல்ல நன்றாக பேசக்கூடியவர் எல்லா விடயங்களையும் தெளிவாக கதைத்துக் கொள்பவர் மேடையில் ஒரு நிகழ்ச்சி அது பெருசு நகரத்தில் தான் மண்டபத்திலே நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த நிகழ்ச்சியில் நான் அறிவிப்பு செய்துவிட்டு மேடையில் இருந்து வருகின்றேன் வந்ததும் திடீரென இந்த இடத்தில் நன்றாக இழுத்து விட்டார்கள் எனக்கு ஆஹ் வலி அதிகரித்து விட்டது சுற்றியான வழியாக இருக்கு ஆனா நான் வழியை அவரிடத்தில் கேட்டேன் இப்பொழுது நீங்கள் நினைத்து கொண்டு ஆற்றிய இந்த செயலுக்கு நீங்கள் எதிர்பார்த்தது போன்ற முடிவு ஏற்பட்டிருந்தால் எனக்கு அப்படி இருந்திருக்கும் போய்விட்டது உடனே சரியாது நீங்க யோசிச்சதுல பிரச்சனை இல்லை அப்படி ஒண்ணும் இல்லை அது இல்ல இல்லையா அது மட்டுமல்ல இன்னும் பல விடயங்கள் இருக்கிறது பார்ப்போம் சரி இப்போது வல்வை சுமன் அவர்கள் உங்களுக்கு தெரியும் சுமன் ஆஹ் நிகழ்ச்சியில் தனது கருத்தை வைத்திருக்கிறார் அண்ணா ஒரு முறை உங்களை ஒரு குறுந்தரை விழாவில் கண்டேன் அப்போது உங்களை நான் அறிய அறியவில்லை பின்புதான் அறிந்து கொண்டேன் வியந்தேன் இப்போது மனம் வருந்துகிறேன் என் கேள்வி எப்போதும் உங்கள் முகத்தில் இருக்கும் என்னை இருக்கும் என்னை எப்போதும் கவர்கிறது அதற்கான காரணம் சொல்லுங்கள் அதாவது நினைக்கிறேன் அந்த மகிழ்ச்சி அந்த சிரிப்பை அவர் கேட்கின்றார் என்று காரணம் சொல்லுங்கள்ன்னா வல்வை சுமன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் வல்வை சுமன் அவர்கள் அந்த காரணம் என்ன எப்போதுமே நான் எங்களுடைய உறவுகள் நேயர்கள் நாங்கள் நேர்களை நினைக்கின்ற பொழுதும் நேர்களை நேசிக்கின்ற பொழுதும் தான் அந்த மகிழ்ச்சி எங்களுக்கு கிடைக்கின்றது நேர்களாகி நீங்கள் தான் அதனை கொடுக்கின்றீர்கள் ஆகவே உங்களுக்கு தான் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டு இருக்கின்றோம் ஏனென்றால் நீங்கள் இல்லாமல் நாம் இல்லை இல்லை நிச்சயமாக நீங்கள் இல்லாமல் நாம் இல்லை அடுத்த வசனம் நீங்கள் வேணும் என்றால் இதை நீங்கள் சொல்லலாம் நாளை நமது என்று ஆனால் நான் நீங்கள் இல்லாமல் நாம் இல்லை இல்லை நிச்சயம் ஒரு வானொலி வானொலியை கேட்கின்ற நேர்கள் தான் இல்லாமல் இருக்கின்றார்கள் எங்களை நெறிப்படுத்தவர்களாக எங்களை ரசிப்பவர்களாக எங்களுக்கு உற்சாகமூட்டுபவர்களாக எல்லாமாக அவர்கள்தான் தான் இருக்கின்றார்கள் எனக்கு எத்தனையோ வானொலி அணியர்கள் இப்பொழுதும் கூட அவர்கள் தொடர்பில் இருக்கின்றார்கள் பல்வேறு விடயங்களை தெரிவித்திருக்கின்றார்கள் பல்வேறு விஷயங்களை சொல்கின்ற பொழுது அவர்களிடத்தில் இருந்தும் நாங்கள் படித்திருக்கின்றோம் அந்த வகையில் வல்வை சுமன் அவர்கள் தனது கருத்தை தனது கருத்துக்கு பதில் கூறியமைக்கு நன்றி அண்ணா என்று குறிப்பிட்டிருக்கிறார் நன்றி அண்ணா மகிழ்ச்சி என்று குறிப்பிட்டிருக்கிறார் அஹ் இப்போது மிகவும் ஒரு என்ன சொல்வது ரசிக்கப்படும் ஒரு கலைஞராக இருக்கிறார் வல்வை சுமன் அவர்கள் அவரது காணொலிகள் இப்போது நேரலையில் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் நன்றி வல்வை சுமன் அவர்களை அவரும் இது போன்ற ஒரு கதைப்புமான நிலையில் என்னோடு கதைத்திருந்தார் ஆஹ் இப்போது உமாதேவி தேவி அவர்கள் அன்றும் இன்றும் என்றும் ஏன் முக்கியமான ஒரு உடையம் கூட பதிவிடுகிறது அது மட்டும் அல்லாது சிலம்பம் வளரி கராத்தே எல்லாம் ஆதி அஹ் காலத்திலேயே இலங்கையில் தான் உருவாகியது என வரலாறு சொல்கின்றனர் இதை பற்றி உங்கள் கருத்து என்ன ஐயா என்று கேட்டிருக்கிறார் உமாதேவி தேவி அவர்கள் அது வரலாறை நாங்கள் மாற்றி பேசிவிட முடியாது வரலாறு வரலாறுதான் இந்த வானொலி என்பது பற்றி நான் ஏற்கனவே கூறிவிட்டேன் இலங்கை வானொலி என்பது இலங்கை வானொலி தமிழ் என்றும் விழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதற்கு அந்த இடம் ஏனென்றால் அவ்வாறு அந்த ஒலிபரப்புகள் நடைபெற்றதால் தான் இலங்கை வானொலி என்பது அந்த இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது அது இப்பொழுது என்பது மிகப்பெரிய கேள்வி அது தற்பொழுது பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் இதனை கேட்டுக்கொண்டிருந்தால் மனவேதனை அடையக்கூடாது ஏனென்றால் உங்களிடம் இருந்தே அந்த விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு பரிமாறப்பட்டும் இருக்கின்றன நாம் என்ன செய்வது இப்படித்தான் செய்ய வேண்டி இருக்கின்றது என்ற கருத்துக்கள் எல்லாம் அங்கிருந்தே சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் அப்பொழுது இருந்தவர்களுக்கெல்லாம் இது தெரியாமல் இருக்கவில்லை ஆனால் அவர்கள் அந்த வழிமுறைகளை கையாண்டு ஒழுங்குமுறைகளை கடைபிடித்து ஒரு நிகழ்ச்சி இவ்வாறுதான் தொடங்க வேண்டும் இவ்வாறுதான் முடிய வேண்டும் என்ற கடப்பாடு இருந்தது அவற்றை அவர்கள் மிக சிறப்பாக கடைபிடித்து வந்தார்கள் அதிகாரிகளும் அதற்கு ஏற்றது போல நடந்தார்கள் அவற்றை வழி நடத்தினார்கள் அந்த ஒளிபரப்புகள் அவ்வாறு இருந்தன அவை தான் நாங்கள் இப்பொழுது அவற்றை நினைத்து மகிழ்ச்சி அடையலாமே தவிர வேறு என்ன செய்து முடியும் நிச்சயமாக அந்த வகையில் அடுத்த கேள்வி வந்திருக்கிறது அம்ஜாத் லத்தீப் அவர் மத்திய கிழக்கில் இருக்கிறார் மத்திய கிழக்கில் இருந்து எங்களது ஒரு அபிமான நேயர் பொதுவாகவே அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு தான் அவர் வருவது வழக்கம் ஆனால் இன்று எமது கதைப்பமான நிலையில் ஒரு கேள்வியை வைத்திருக்கிறார் வளர்ந்து வரும் இளம் ஊடகவியலாளர்களுக்கு ஊடக நேர்மையுடன் செய்திகளை வழங்குவது தொடர்பில் தீவிர ஆலோசனைகளை கூறுங்கள் உங்களது ஆலோசனைகளை கேட்கின்றார் அதாவது ஊடக நேர்மை என்ற ஒன்று இருக்கிறது அதாவது அதை பலர் இன்று கடைபிடிப்பதில்லை என்றுதான் நான் கூற வேண்டும் அந்த வகையில் இந்த ஊடக நேர்மையுடன் எப்படி நாங்கள் பணியாற்றுவது என்பது சம்பந்தமாக இளம் அறிவிப்பாளர்கள் உங்களது ஆலோசனையை அதாவது அறிவிப்பாளர்கள் செய்தி பற்றி கேள்வி எழுப்பி இருக்கின்றார் என்றால் கூட அவருக்கு இருக்காது ஏனென்றால் செய்தி ஆசிரியர் என்பவர் இன்னொருவர் இந்த அறிவிப்பாளர் என்பவர் அவர் செய்தி வாசிப்பாளராக இருந்தால் செய்தியை படித்து அளிக்கின்ற ஒருவராகத்தான் இருப்பார் ஆகவே அங்கே செய்தி தயாரிப்பிலேயே அந்த விடயம் கவனித்தல் வேண்டும் செய்தி என்பது செய்தியாக அமைக்க வேண்டும் செய்தி பிரச்சாரமாக அமைந்து விடல் கூடாது செய்தியிலே நாங்கள் எங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த கூடாது செய்தியை செய்தியாக வாசிப்பதற்கென்றே வழிமுறைகள் இருக்கின்றன இவற்றை பற்றி நாங்கள் பேசுவதற்கு மிக நீண்ட நேரம் தேவை அவற்றை செயல்முறை ஊடாகத்தான் நாங்கள் அஹ் எடுத்து கூறலாம் இதற்கு என்னையும் விட இன்னும் மூத்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கின்றார்கள் அவர்களோடும் நீங்கள் கூடலாம் நூல்கள் இருக்கின்றன எடுத்து படியுங்கள் அல்லது நீங்கள் ஒழுங்கான நிகழ்ச்சிகளை வழங்குகின்ற ஊடகங்களை கேளுங்கள் அவற்றை பின்பற்றுங்கள் அவை போதும் உங்களுக்கு இதனைத்தான் கூறலாம் அதாவது நேரடியாக ஒருவருடைய தகமை தெரியாது அவர்களுக்கு நாங்கள் வழிகாட்டுவது என்பது சரியாக இருக்காது என்று என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஏனென்றால் சில அனுபவங்கள் இப்பொழுது இருக்கின்ற இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீங்கள் எங்களுக்கு சில விடயங்களை எடுத்து கூறுங்கள் என்கின்ற பொழுது நாங்கள் அந்த விடயத்தை எடுத்து கூறுகின்ற பொழுது கவனிப்போம் யார் யார் செவி மடுக்கின்றார்கள் என்று பத்து பேர் இருக்கின்றார்கள் இரண்டு பேர் தான் கவனிக்கின்றார்கள் மிகுதி எட்டு பேரும் வேறு பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் நாங்கள் அதிலே எங்களுடைய கருத்தை உரைக்க வேண்டிய அவசியம் என்ன தேவையில்லை இப்படியான ஆர்வமுடையவர்கள் உங்களுக்கு நிறையவே இடங்கள் இருக்கின்றன நீங்கள் இந்த வலைத்தளங்களில் நீங்கள் தேடினால் நல்ல நல்ல வெற்றை அதாவது நீங்கள் கேட்கின்ற பொழுதே எது நல்லது எது கூடாது என்பது உங்களுக்கு தெரியும் நல்லதை கேளுங்கள் நீங்கள் உங்களை வெளிப்படுத்திக் கொள்ளலாம் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் அந்த வகையில் பொன்னம்பலம் சோமன் அவர்கள் இவர் காட்டார் நாட்டில் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார் வாழ்த்துக்கள் மிக மகிழ்ச்சி மதிப்புக்குரிய கழனியமிக்க ஒரு ஊடக ஆளுமையை இளம் சமுதாயத்தின் எடுத்துக்காட்டு என்று குறிப்பிட்டிருக்கின்றார் உங்களை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதுபோல பல கருத்துகள் இங்கு எழுதப்பட்டிருக்கின்றன பல வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் நேரத்தை கருத்தில் கொண்டு நான் உங்க ஏனென்றால் நான் உங்களிடம் ஒரு மணத்தியால பண்ணுதான் நிகழ்ச்சியை பற்றி குறிப்பிட்டிருந்தேன் இப்போது இரண்டு கிட்டத்தட்ட இரண்டு மனத்தியாளங்களாக ஆக போகிறது எனவே நான் உங்கள் முகப்புத்தகத்திலிருந்து சில நினைவு படங்களை எடுத்து வைத்திருக்கின்றேன் எடுத்துக்கொண்டு சிறு பிரச்சனை இருப்பதாக எனது எனது என்ன சொல்வது மடிக்கணனியில் ஒரு சிறு பிரச்சனை இருப்பது போல் தெரிகிறது பார்ப்போம் அஹ் ரெஸ்பாண்டிங் என்று வருகிறது நேரலை நேரலை ஏதாவது பிரச்சனை வராமல் நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் படங்கள் படங்களை எடுத்து வைத்திருக்கின்றேன் ஆனால் அதை காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வந்து விடுமோ என்ற ஒரு சிக்கல் இருக்கிறது பார்ப்போம் நேரம் அதிகமாக சென்று கொண்டு கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் இல்லை உண்மையில் என்ன நடந்தது என்பது எனக்கும் தெரியாது ஒரு சிறு பிரச்சனை இருப்பது போல் தான் தெரிகிறது அப்படி அதை ஆமா என்ன என்னால் என்ன என இப்போது எனது கையில் தொடர்பு இல்லை அதாவது எனது கட்டுப்பாட்டை விட்டேன் நான் இந்த செயலி ஓடிக்கொண்டிருப்பதால் இந்த நிரலையை நான் நிகழ்ச்சி அந்த அந்த ஸ்கிரீன் ஷேர் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது நோட் ரெஸ்பாண்டிங் என்று வருகிறது அஹ் மன்னிக்க வேண்டும் ஆஹ் மன்னிக்க வேண்டும் சரி நாங்கள் இந்த உரையாடலை தொடர்வோம் ஆனால் என்னிடம் கேள்விகளை எடுப்பதற்கு என்னிடம் அஹ் எனது கை மூலமாக எனது கேள்விகள் வந்த வண்ணம் இருக்கின்றது அந்த வகையில் அப்துல் ஹமீத் அவர்கள் தமிழ் மொழி மூலம் உலகின் அனைத்து பகுதிகளிலும் ஊடக மையம் ஒன்றை உருவாக்கி செயல்படுத்த வேண்டும் என்ற உங்களுக்கு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் முடியுமா என்று கேட்டிருக்கிறார் அப்துல் ஹமீத் என்ற ஒரு அன்பர் அதை கேள்வியை முன்வைத்திருக்கிறார் அதை விடய செய்தார் நீங்களும் நீங்களும் பிரஸ்தாபித்தீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் ஆரம்பத்தில் அஹ் நீங்கள் கூறிய அந்த விடயம் பி அப்துல் ஹமீத் அவர்களது அந்த கனவு அதாவது ஒவ்வொரு நாட்டு ஒவ்வொரு நாட்டிலும் இப்போது ஊடகங்கள் ஒளிபரப்பாகி கொண்டுதான் இருக்கிறது இப்போது நியூசிலாந்தில் நான் வானொலி நடத்துகிறேன் ஆஸ்திரேலியாவில் இப்போது எங்கள் பாலசிங்கம் பிரபாகரன் அவர்கள் வானொலி நடத்துகிறார் அதுபோல பல வானொலிகள் இருக்கிறது அப்படியே நாங்கள் சிங்கப்பூர் மலேசியா என்ற பல வானொலிகள் இருக்கிறது அதை தாண்டி இலங்கை அப்படியே நாங்கள் ஒரு 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 ஓடலில் எடுத்துக்கொண்டு சென்றால் உண்மையில் ஒவ்வொரு நாட்டின் காலை நேர நிகழ்ச்சிகளை மட்டும் எடுத்தாலே நாங்கள் இருபத்தி நான்கு மணி நேர நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய ஒரு இப்போது அதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை யார் சரியாக ஒருங்கிணைப்பது என்பதுதான் இப்போது பிரச்சனையாக இருக்கிறது இது சம்பந்தமாக நாங்கள் என்ன செய்யலாம் இப்போது நீங்கள் ஒரு ஒரு மூத்த ஊடகவியலாளர் அது போலவே நீங்கள் ஒரு புலம்பெயர் ஊடகத்தின் ஒரு பிரதானி அதாவது முன்னோடி என்ற வகையில் இதை நாங்கள் எவ்வாறு சாத்தியமாக்கலாம் அதுதான் நான் ஏற்கனவே கூறியது போல சர்தாரு நாங்கள் இதனை ஒரு கலந்துரையாடலாக மாத்திரம் நடாத்தி செயல்படுத்திவிட முடியாது செயல்படக்கூடியவர்கள் ஒன்றிணைய வேண்டும் இப்பொழுது நீங்கள் கூறினீர்களே ஆஸ்திரேலியாவில் பாலசிங்கம் பிரபாகரன் அவர்கள் அங்கே அவரும் இருபத்தி நான்கு மணி நேர வானொலியை இயக்கி கொண்டிருக்கிறார் கனடாவிலே நண்பர் இளைய பாரதி சிவசோதி அவர்கள் இருபத்தி நான்கு மணி நேர வானொலியை இயக்கிக் கொண்டிருக்கின்றார் இப்பொழுது நிறையவே வானொலி நிலையங்கள் ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த வானொலி ஒலிபரப்புகளை கேட்பவர்கள் மிக சுருங்கிவிட்டார்கள் நான் ஒரு வானொலி நிலையத்தை என்றால் என்னுடைய நண்பர்கள் என்னோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவான நேயர்கள் தான் அதனோடு இணைந்திருக்கின்றார்கள் இப்படி இப்படி எல்லாமே சுருங்கிவிட்டது ஆகையால் இந்த சுருக்கத்தை நாங்கள் நிவர்த்தி செய்வதாக இருந்தால் அல்லது இதை விரிவுபடுத்துவதாக இருந்தால் நாங்கள் எல்லோருமே யோசிக்க வேண்டும் நிச்சயமா அதனுடன் சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் அதாவது ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து சிங்கப்பூர் மலேசியா இலங்கை இந்தியா என்று எல்லோருமே நாங்கள் சேர்ந்து யோசித்தால் அது சாத்தியப்படுத்தக்கூடிய அந்த சாத்தியத்தை நாங்கள் ஏற்கனவே நான் கூறியது போல அன்பு அறிவிப்பாளர் அவர்கள் ஊடாகவே நாங்கள் செயல்படுத்தவும் முடியும் ஆனால் இது நாங்கள் இப்படியான நிகழ்ச்சியல் பேட்டிகள் மூலமாக நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய விடயமும் அல்ல விட அல்ல அல்ல நீங்கள தெரிவித்தது போல மிக அதிக நேரம் பேசுவது என்பது கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவை நீங்கள் திட்டமிட்டது போல இரண்டு மணி நேரத்தில் நாங்கள் இதனை நிறைவு செய்து கொண்டு வேண்டுமாக இருந்தால் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் அந்த நிழல் படங்களை பற்றி கேட்க வேண்டுமாக இருந்தால் இன்னொரு சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் நீங்கள் நிறுத்தி இந்த நிகழ்ச்சி இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் எனக்கு உண்மையில் பிரச்சனை இல்லை அந்த வகையில் கனடாவில் இருந்து மவின் மகேசன் அவர்கள் கேட்கின்றார் ஏர்லி செவன்டி கேன் ஹி எக்ஸ்பிளைன்ஸ் வை சி டபிள்யூ சி அண்ட் லேட் அஷ்ரப் லெஃப்ட் த டிஎல்எப் என்று கேட்டிருக்கிறார் அது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதும் அரசியல் சம்பந்தமான ஒரு கேள்வியை நான் நினைக்கின்றேன் அவர் கேட்டிருக்கின்றார் என்று அஹ் அது ஆமா அது சம்பந்தமாக உங்களுக்கு பதில் கூற விரும்புகின்றீர்களா அல்லது அது சம்பந்தமான விடயங்கள் தெரியுமா நான் நினைக்கின்றேன் அதை தெரிந்து கொண்டுதான் மோவின் மகேசன் மோவின் மகேசனும் ஒரு அறிவிப்பாளர் எனவே அவர் தெரியாமல் அந்த கேள்வியை முன்வைத்திருக்க மாட்டார் இல்லை அதாவது வந்து நாங்கள் இப்பொழுது நாங்கள் பேசிக்கொண்டிருப்பது இந்த துறை சார்ந்த விடயம் நாங்கள் அந்த அரசியலுக்குள் நாங்கள் நுழைகின்ற பொழுது பல்வேறு விடயங்கள் பேச வேண்டிய தேவை ஏற்படும் இன்னும் இது விரிவடைந்து செல்லும் அது இன்னொரு துறை சார்ந்தது நாங்கள் இதிலே வந்து நீங்கள் என்னை அழைத்ததும் என்னிடம் கேட்கின்ற விடயங்கள் யாவுமே இந்த துறை சார்ந்ததாக இருக்கிறது எனவே மகவின் அவர்கள் தயவு செய்து நீங்கள் மன்னித்துக்கொள்ளுங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்திலேயே நாங்கள் வேண்டுமாக இருந்தால் அதை பற்றி பேசுவோம் பேசக்கூடாது என்று தவிர்க்கவில்லை இந்த நேரத்தை கருத்தில் கொண்டுதான் இதனை தங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் சர்தார் நாங்கள் நீங்கள் உங்களுடைய திட்டமிட்டதன்படி இரண்டு மணி நேரத்தில் இதனை நிறைவு செய்து கொள்வோமா நிச்சயமாக நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம் ஏனென்றால் அதிகப்படியாக இதையும் நாங்கள் நான் நினைக்கின்றேன் அந்த நான் அந்த ஒளிப்படங்களோடு நாங்கள் அந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என்று ஆனால் துலதிசிரவசமாக அந்த படங்களை காட்டும் ஒரு அந்த கட்டுப்பாடு என்னிடம் இல்லாமல் இருக்கிறது இந்த நிகழ்ச்சியை நான் எப்படி நிறைவு செய்ய போகின்றேன் என்பதை நான் எனது 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 பக்கத்தை எனது என்ன சொல்றது எனது மடிக்கணனியை நான் பவர் ஆஃப் செய்துதான் இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்ய வேண்டும் வளமையாக நான் என்றால் நாட் ரெஸ்பாண்டிங் என்று வருகிறது ஆனால் இந்த செயலை வேலை செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் சந்தோஷம் எனது அன்பு அழைப்பை ஏற்று உங்களது வேலை பழக்களுக்கு மத்தியில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இவ்வளவு நேரமும் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உங்களுக்கு எனது நன்றிகளை எமது நம் தமிழ் நேர்கள் சார்பாகவும் இந்த கருத்துக்களை எழுதியவர்கள் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு அது போலவே மதிப்புக்குரிய பி அப்துல் ஹமீத் அவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை குறிப்பிட்டுக் கொள்கிறேன் ஏனென்றால் அவர் ஒரு ஒரு அதிதியாக எனது நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார் முதன்முறை ஒரு நேராக வந்து அவர் இந்த பதவியிட்டிருந்தார் எனவே அவர் நேராக அல்ல அவர் தனது அன்பை வெளிப்படுத்தும் முகமாக உங்களுக்கு அந்த அன்பை வெளிப்படுத்தும் முகமாக அவர் இங்கு வந்து தனது பதவியிட்டு வந்தார் அந்த வகையில் அவருக்கு தனிப்பட்ட முறையிலும் அது போலவே கருத்தை எழுதி அனைவருக்குமே எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அஹ் உங்களுக்கு விடை தருகிறேன் எஸ் கே ராஜன் அவர்களே நீங்களும் நீங்களும் ஒரு விடத்தை அதாவது நான் பொதுவாகவே அதை சொல்வது வழக்கம் இன்று நீங்கள் முடித்துக்கொள்வோமா என்றவுடன் நானும் சொல்லிவிட்டேன் அதற்கு முன்னர் நீங்கள் எனது கேள்வி இல்லாமல் மக்களுக்கு ஏதாவது அதாவது இந்த நிகழ்ச்சி மூலம் ஏதாவது கூற விரும்பினால் நேர்களுக்கு அல்லது இதை பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அதை கூறிவிட்டு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம் நல்லது சர்தார் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு நேரமும் கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் பார்த்து கொண்டிருந்தவர்கள் எங்களுடைய அன்பு உறவுகள் அவர்களுக்கு முதலில் உளமார்ந்த நன்றி சர்தார் அவர்கள் தன்னுடைய பணிகளுக்கு மத்தியிலே என்னை இந்த நிகழ்ச்சியில் அழைத்து என்னிடம் இருந்து சில விடயங்களை மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அவற்றை நீங்கள் இந்த ஊடக வழியாக தெரிவு தெரியப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்தை வழங்கியமைக்காக இந்த நேரத்தை ஒதுக்கியமைக்காக உங்களுக்கும் எனது உளமார்ந்த நன்றி எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கின்ற பணிகளுக்கு மத்தியில் இந்த நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களையும் வழங்கி இதனை கேட்டும் பார்த்தும் கொண்டிருந்த என் முதல் மரியாதைக்குரிய மூத்த ஒலிபரப்பாளர் அன்பு சகோதரர் பி எச் அப்துல் ஹமீத் அவர்களுக்கும் எனது மிக மிக உடமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது அன்பு ஊடகத்துறை நேர்களே நீங்கள் இந்த ஊடகங்கள் வளர்ச்சி பெறுவதற்கு இந்த ஊடகங்கள் ஊடாக வருகின்ற நிகழ்ச்சிகளை நிறைப்படுத்துவதற்கு நீங்கள் எப்பொழுதுமே பக்கபலமாக இருக்க வேண்டும் தவறு என்று காண்பவற்றை நீங்கள் தயக்கமின்றி எடுத்து கூறுங்கள் நல்லவற்றை நீங்கள் மிகச் சிறப்பாக வரவேற்றுக் கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவு தான் இந்த ஊடகங்கள் வளர்ச்சி பெறுவதற்கு ஒரே வழியாக இருக்கிறது உங்கள் ஆதரவு மென்மேலும் இந்த தமிழ் பணியை ஆற்றுகின்ற ஊடகங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று தாழ்மையாக அன்பாக உங்களிடம் வேண்டுகோள் விடுத்து இந்த சந்தர்ப்பத்திற்கு மீண்டும் ஒரு முறை சர்தார் உங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கங்கள் உண்மையில் அதுபோல நான் ஆரம்பத்தில் கூறியது போல எனது உங்களது வேலைப்பலுக்களுக்கு மத்தியில் இந்த நிகழ்ச்சியோடு வந்திருந்து நேர்களோடு நேயர்களோடு நேர்களோடு பேசி உங்களுக்கும் எனது அன்பு நன்றிகளை தெரிவித்து நானும் விடைபெறுகிறேன் அந்த வகையில் நான் இப்போது இதை பொதுவாக இப்படி கூறவில்லை நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்துவிட்டு சென்று விடுவேன் ஆனால் உங்களிடம் அந்த லீவ் என்ற ஒரு பட்டன் இருக்கிறது அதை நீங்கள் நீங்களும் விடைபெறலாம் நானும் அப்படியே விடைபெறுகிறேன் என்று கூறிக்கொண்டு நேர்களிடமும் நாளை அல்ல நாளை மறுநாள் திங்கட்கிழமை சக்தி சூப்பர் ஸ்டார் மிருதுலா என்று நினைக்கின்றேன் மிருதுலா அவர்கள் எமது நிகழ்ச்சிக்கு வருகின்றார் என்ற அறிவிப்பையும் விடுத்தவனாக நானும் விடைபெறுகிறேன் அந்த வகையில் நன்றி எஸ் கே ராஜன் அவர்களை மீண்டும் ஒரு முறை நிச்சயமாக சந்திப்போம் என்று கூறி உங்களுக்கும் விடை தருகிறேன் எஸ் கே ராஜன் அவர்களே